அப்போ அலிரலில்லாவின் அவர்களுடைய வரலாறுல வந்து அவங்க எல்லா போர்களையும் கலந்துக்கிட்டாங்க என்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இறுதியாக வந்து அகில பைத் ரஸ் அலிரலில்லாவின் அவர்கள் ரசுல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார் அலிய ஹசன் ஃபாத்திமா ஹுசன் இவங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைப்பார்கள்ல அந்த வாதத்திற்கு சில கூடுதல் வழக்கம் அவங்க ரசுல்லாவுடைய குடும்பம்தான் ஆனால் அவங்க மட்டும் குடும்பங்கிறது கிடையாது அகல பைத் என்பது நபிகள் நாயகம் செல்லாட்சிசனுடைய மனைவிமார்களை குறிக்கும் அத்தனை பனு ஹாசியங்களையும் குறிக்கும் அத்தனை பனு முத்தளிப்புகளையும் குறிக்கும் யாருக்கெல்லாம் ஜக்காத்து அராமாக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க எல்லாருமே அகல பைத்து தான் சொல்லும் பொழுது இவங்க அகல பைத்துங்கிற வாதத்தை வைத்து கொண்டு அவர்கள் செஞ்ச எல்லாத்தையும் நியாயப்படுத்துங்கிறதுக்காக இதை இட்டுக்கட்டி வச்சுருக்கிறாங்க என்றதையும் விளக்கிட்டோம் அடுத்ததாக வரலாறு நடந்த சில சம்பவங்கள் அலி அவர்களுடைய வரலாறு ரசூசல்லா செல்லம் ஹயாத்தோடு இருக்கும் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் அதாவது ஏமன்கிற பகுதியில் ஹாலிதுமன் வழியுது தலைமையில் ரசூல் செல்லா ஹலிசெல்லாம் ஒரு படையை அனுப்புகிறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏமண்ண வந்து வெற்றி கொண்டுறாங்க ஏமனை வந்து ஹாலிதுமன் வலியுறுத்தவர்கள் என்ன செய்கிறாங்க ஜெயிச்சிடுறாங்க ஜெயித்த உடனே அங்கேருந்து கைப்பற்றப்பட்ட போர் செல்வங்கள் இருக்குல்ல அந்த போர் செல்வ செல்வங்களை வந்து அது என்னென்னு கேட்டால் அது வந்து போர் செல்வங்களில் வந்து ஐந்தில் ஒரு பங்கு வந்து அரசாங்கத்துக்கு சேரணும் ரசூல்லாவுக்கு சேரணும் அவங்க விரும்புகிற வகையில் செலவழிப்பாங்கன்ற குரானில் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி பெற்ற உடனே மக்கள்லாம் வந்துக்கிட்டு ரசூல்லாவுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கனிமத்து கனிமத்தில் அடிமைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருப்பாங்க செல்வங்கள்லாம் இருக்கும் இவைகளை வந்து பங்கீடு செய்வதற்காக வேண்டி ஒரு ஆள் அனுப்புங்க என்று கேட்குறாங்க ஹாலிதுமன் வழி தலைமையில் தான் போர் நடக்குது அவர் தலைமையில் தான் ஜெயிக்கிறாங்க ஜெயித்த பிறகு அந்த கனிமத்து பொருள்கள்லாம் திரண்ட உடனே அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு ரசோல்லாவுக்கு தகவல் அனுப்பி ஒரு ஆளை வந்து என்ன செய்யுங்க நீங்கள் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க ரசூல்சுல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கனிமத்து விஷயமாக முடிவெடுப்பதற்காக வேண்டி அதாவது அங்கே உள்ள போர் செல்வங்களை பங்கிட்டு அங்கே கொடுப்பதற்காக வேண்டி அழிரலில்லா உன்னவர்களை அனுப்பி வைக்கிறாங்க அது இவ்வளோ நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்காக உள்ளுது அப்போ அழிரலில்லா உன்னவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஏமனுக்கு போ அனுப்பி வைக்கும்போது எப்படி அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் ஹாலிது பின் வழியோட பெரிய படைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து விரும்புனா உன் தலைமையில் இருக்கட்டும் விரும்பலைன்னா அவங்க திரும்பி மதினாவுக்கு வந்துடட்டும் என்ற அடிப்படையில் அழி அனுப்பி வைக்கிறாங்க அலி கீழே தான் அவங்க இருக்கணும்னு சொல்லலை ஹாலிது தான் இருந்து எல்லாம் செஞ்சுருக்கிறாரு அவர் தான் தளபதி நீ போய் அந்த பங்கீட்டு கொடு அப்படி கொடுக்கும் பொழுது உன் தலைமையின் கீழே இருக்க விரும்புகிறவங்கள வச்சிக்க காலிதமனு வழியது தலைமையில்தான் இருக்குன்னு சொல்கிறவங்கள வந்து அவங்களை திரும்பி வந்துட்டு சொல்லிடு என்ற ஒரு அனுமதியோடு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அவரை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் பொழுது இது வந்து புகாரியில் இந்த சம்பவம் வந்து புகாரியில் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது கதைசில் இருக்கிறது அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அழியல் இல்லாதவர்கள் அந்த பங்கிடும் பொழுது ஒரு அழகான அடி அடிமை பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் பங்கு வைப்பாங்கள்ல அதில் ஒரு 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 அழகான அடிமை பெண் இருந்தாலும் தனக்குன்னு எடுத்துக்கிட்டார் அந்த பங்கிடும் பொழுது அவர் தனக்குன்னு எடுத்துக்கிட்டார் ஆனால் இவர் போரில் ஈடுபடலை ஏன்னா போர்லாம் முடிஞ்ச பிறகு தானே போய் அவர் அந்த கனிமத்தை பங்கு வைக்க தானே போகிறாரு போர் செல்வங்களை பங்கிட்டு கொடுக்க போகும் பொழுது ஒரு அடிமை பண்ண அவர் எடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் அன்றைய தினமே ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டு குளித்துக்கிட்டு வர்றார் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதை மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க இது எப்படி அது நீங்கள் வந்து பங்கு வைக்க முன்னாடி நீங்கள் வாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்களே எப்படி அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை கேள்வியாக கேட்குறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை சரியான பதில் இல்லை உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்டே வந்து புகார் செய்கிறாங்க இவர் வந்து நீங்கள் பங்கு அனுப்புனீங்க பங்கிட்டு மக்களுக்கு மத்தியில் கொடுக்குறதுக்கு பதிலாக இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் ஒரு அடிமை பெண்ணை அவர் தனக்குரியதை ஆக்கிக்கிட்டார் இது சரியா ஒரு முறையான்னு சொல்லி நான் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க அப்போ இதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்லாலை சார் அவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ நீ வந்து இதை இதுக்காக வேண்டி அழிய நீ வெறுக்கிறியா வந்து கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறார் ஆமாம் நான் தான் செய்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து கனிமத்து போர் செல்வங்களை பங்கிடுவதற்கு அவர் அனுப்புறீங்க அவர் பங்கிட்டு கொடுக்கும்போது அவர் தனக்கு உரியதுன்னு அவர் சில அதை எடுத்துக்கொள்கிறாரு அப்படி எடுத்துக்கொள்வாரே ஏன்னால் அது நாங்கள் வெறுக்கத்தானே செய்வோம் இது ஆகும் வரக்கூடிய ஹதீஸ் அப்படின்ற உடனே அப்போ ரசூல் செல்லாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கனிமத்து பொருள்களை வந்து போரில் ஈடுபட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அலி அவர்களுக்கு கொடுக்குறது என்னென்னு கேட்டால் அவ அலிக்கு வந்து ஜக்காத்துலாம் ஹராம் ரசூல்லாவுடைய குடும்பத்தில் இருக்கிறதுனால ஜக்காத் நிதி அவருக்கு கிடைக்காது என்னுடைய அதிகாரத்தில் ஐந்தில் ஒன்று இருக்குதுல்ல ரசூலுங்கிற முறையில் அந்த ஐந்தில் ஒன்றில் இருந்து நான் என்ன செய்வேன் என்னுடைய உறவினரில் கொடுப்பதற்கு குரானில் அல்ல அனுமதிச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில் அவருக்கு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால என்னுடைய அதிகாரத்தில் உள்ளதுங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு எடுத்துக்கொண்டதை விட அதிகமாக அவருக்கு கிடைக்கும் என்று ரசூல் செல்லா குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னு கேட்டால் நீ என்ன பார்க்கணும்னு கேட்டால் அடி அதில் கலந்து கொள்ளாட்டாலும் போர்க்களத்தில் கிடைக்கும் செல்வங்களில் இருபது சதவிகிதம் ரசூல் செல்லாலை செல்லத்துக்கு கொடுக்கப்படணும் ஜனாதிபதிக்கு அதில் என்ன செய்வாங்கன்னா அவங்க தனக்கும் எடுத்துக்கொள்வார்கள் தன்னுடைய உறவினருக்கும் கொடுப்பார்கள் ஏலபாலைகளுக்கும் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கனிமத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த வேளமோ அன்னமாக கனிமத்துன்னு வருதில்லை அதாவது எட்டாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா என்ன செய்கிறான் வேளமோ அன்னமாக கனிம்து மின் செய்யின் நீங்கள் ஏதாவது போர் செல்வங்களை கைப்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஃபன்னல் இல்லாஹி ஹும் சஹூ ஐந்தில் ஒன்று உரியது ஒளி ரசூலி ரசூலுக்கு உரியது ஒளி தில் குர்பா அவருடைய உறவினருக்கு உரியது ஒளி எத்தாமா எத்தீ அநாதைகளுக்கு உரியது ஒரு மிஸ்கின் ஏழைகளுக்கு உரியது இப்னு சபையில் திக்கற்றவர் இவங்களுக்கெல்லாம் ரசூலில் பயன்படுத்திக்கிடுவான் அஞ்சில் ஒன்று அதாவது எண்பது சதவீதம் போரா போரில் ஈடுபட்டவங்களுக்கு இருபது சதவீதம் ரசோல்லா கண்ட்ரோலில் போயிடும் ரசோல்லா எதுக்கெல்லாம் செயல் செலவழிக்கலான்னு கேட்டால் தனது தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அனாதைகள் ஏழைகள் அந்த மாதிரி பொது விஷயங்களுக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி வந்து எட்டாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதை ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீ அவரை வந்து கோவிக்காதப்பா அஞ்சில் ஒன்று எனக்குரியது இருக்குல்ல அவர் என் சொந்தக்காரர் தானே சொந்தக்காரர் கிடைக்கி பங்கு இருக்கல அதில் நான் கொடுக்குறத விட கம்மியாக தான் இருக்கிறது அதனால் நீ அது தப்பாக எடுத்துக்கிறாத அப்போ இது போகும்போது சொல்லியிருக்க ரசூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நீ குடும்பத்தாராக இருக்கிறாய் நீ பங்கிடும்போது உனக்கு தேவையானது எடுத்துக்க என்று ரசூல் அனுமதி கொடுக்காமல் அவர் செஞ்சுருக்க மாட்டார் அதனால் அவர் போர் செல்வங்களை எடுத்துக்கொண்டது வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது அழில் அவருடைய நேர்மையின் மீது ஒரு கலங்கஞ்சி முத்துகிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் வந்தால் கூட நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லம் அவர்கள் அவர் மீது அந்த களங்கத்தை நீக்கிறாங்க எதனால் நீக்கிறாங்க அவர் என் குடும்பத்து ஆள் என் உறவினர் என் உறவினருக்கு கனிமத்து பொருளில் அந்த ஐந்தில் ஒன்றுக்கு எனக்கு என் பொறுப்பில் வரும்ல அதில் கொடுக்கலாம்ல அந்த வகையை சேர்ந்ததுன்னு எடுத்துக்கிருங்க அப்படின்ன உடனே நான் அதுக்கு பிறகு நான் அழிய பெருக்கில்லைன்னு அவர் சொல்கிறார் இது முஸ்னத் அகமதில் வரக்கூடிய செய்தி இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வரைக்கும் எந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இதே இதே செய்தியை சொல்லும் பொழுது திருமதியில் இதே செய்தி வருகிறது வரும்போது என்ன கடைசியில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு இடைச்சர்களை ஒன்று நுழைச்சி விட்ருக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அலி வந்து என்னை சேர்ந்தவர் நான் அழியை சேர்ந்தவர் ஒவ்வொ அழியு குள்ளும் மூமினின் அதி எனக்கு பிறகு எல்லா மூமின்களுக்கும் அவர்தான் பொறுப்பாளரு என்றும் ரசா அப்போ சொன்னார்கள்னு ஒரு அதிசயில் சேர்ந்து வரும் இதைத்தான் வந்து ரசி பிறகு தான் ஆட்சிங்கிறாங்க இந்த இந்த சம்பவத்தை ஒட்டி தான் இந்த சம்பவத்தில் ரசூல்லா சொன்னது என்னென்னு கேட்டால் அவர் மேலோட்டமாக பார்க்கும்போதே அவராக எடுத்துக்கொண்டு தப்பு மாதிரி தெரிகிறது ஆனால் சட்டத்தின் சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது என்னுடைய எனக்கு கிடைக்க வேண்டியதுன்னு நான் அவர் கொடுக்கலாம்ன்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவற்றை எந்த தவறும் இல்லைன்னு அவர் மீது ஒரு தவறத்தை அவர் மீது உள்ள களங்கத்தை நீக்கிறதுங்கிற சூழலாக சொன்னாங்களே தவிர இந்த இடத்துல என்ன சொல்லலை அவர் தான் எனக்கு பிறகு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படி சொன்னதாக திருமதியில் என்ன இருக்கு ஒரு ஹதீஸ் வருது ஒகுவ வழி இந்த சம்பவத்திலையே இந்த சம்பவத்தில் அழியெல்லாம் கோவிக்காதப்பா ஏன் கோவிக்கூடாதுன்னு கேட்டால் ஒகோவலி குள்ளி மூமினின் மிம்பாதி எனக்கு பிறகு ஒவ்வொரு மூமினுக்கும் அவர்தான் வழி பொறுப்பாளரு அப்படின்னா இந்த ஜனாதிபதி நடத்தும் எனக்கு பிறகு அவர் தான் மூமின்கள் அனைவருக்கும் பொறுப்பாளரு என்று ரசுல்லா சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை இந்த சம்பவத்தோடு நுழைத்து வைத்திருக்கிறார்கள் இது கட்டுக்கதை ஏன் கட்டுக்கதைங்கிறம்னு கேட்டால் இது அறிவி திருமதியில் வந்திருக்கிறது இது குத்தைபா அறிவிக்கிறார் குத்தைபாவுக்கு யார் அறிவிச்சார்னு கேட்டால் ஜாஃபரீபன் சுலைமான் அது துபாய் என்பவர் அறிவிக்கிறார் இவர் யார் என்று கேட்டால் இவர் வந்து நல்ல ஆள் கிடையாது ஏன்னு கேட்டால் இவர் ராபிசியா கொள்கை இந்த ஷியா கொள்கையுடைய ஒரு பிரச்சாரகராக இருந்திருக்கிறாரு என்ற வகையிலையும் அபுபக்கர் உமரையெல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பார் என்ற ஒரு வகையிலையும் அதே மாதிரி வந்து இவர் வழியாக எஹிபுனு சாயிதுல் கத்தான் இன்னும் ஏராளமான பேர் அறிவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் நினைஞ்சிருக்கிறாங்க இவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள் அது போக இது நிறைய இவர் ஷீயாவை ஷீயா ஷீயாவாக்காராக இருந்தார் என்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் எல்லாம் இவரை பற்றி இருக்கிறது இப்படி இருக்கிற காரணத்தினால இவர் அறிவித்தது அவங்க சீயா கொள்கையை தான் அறிவிக்கிறார் ஒரு ஷியா கொள்கைக்காரன்னு ஒருத்தர் வந்துட்டார்னு சொன்னால் அந்த கொள்கைக்கு ஏற்ப ஒரு ஹதீசை சொன்னார்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க இவர் அந்த கொள்கைக்கு ஏற்ப தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ரசுல்லாவுக்கு பிறகு கலிபா வந்து அழிதாங்கிறது ஷியா கொள்கை அதுக்கு தகுந்த மாதிரி வாசகத்தை போட்டு இந்த 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 சம்பவத்தில் வேறவங்க அறிவிக்கிறதுல இல்லை இவர் அறி இதே சம்பவத்தை மற்றவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வாசகம் இல்லை இவர் அறிவிக்க மோட்டீடு செய்கிற அந்த நடந்த சம்பவம் மெய்யான சம்பவத்தில் அவர் இந்த வார்த்தையை ரசகுல்லா சொன்னாங்க அவர் மீது களங்கத்தை தான் தொடச்சாங்களே தவிர பெரிய நற்சான்றெலாம் கொடுக்கவில்லை இவர் நற்சான்று எந்த மாதிரி நற்சான்று ரசுல்லாவுக்கு பிறகு அழிதாங்கிற அளவுக்கு ரசூல்லா சொல்லிவிட்டாங்கிறாரில்ல அது போக வந்து ரசூல் சல்லாசலாம் தனக்கு பிறகு யாரையும் நியமிக்கலைன்றே வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க தெளிவான ஹதீஸ் அதுக்கு மாற்றமாக இருக்குது இவர் இந்த ஹதீஸ் சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் ரசூல்சுல்லா அலி செல்லம் அவர்கள் தனக்கு பிறகு அழிதான் நியமிச்சுட்டாங்கள்ல அப்படி அழிய தேர்ந்தெடுக்கலை இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் அனைவரும் அழியை தேர்ந்தெடுத்திருப்பாங்களே அழியை இந்த ஹதிஸை சொல்லி நினைஞ்சிருப்பாரு என்னை தான் ரசூல்லா சொன்னாங்கன்னு அவர் வந்து எனக்கு தான் தகுதி இருக்குது நினை நினை நினைச்சேன்னு தான் சொல்லி அது பின்னாடி வருது நான் நினைத்தேன் என்று சொன்னாரே தவிர ரசூல் சொல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களுக்குன்னு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல என்பது தான் அழியே சொன்ன விஷயம் அதுக்கெல்லாம் மாத்தமாக இருக்கிறதுனால இந்த செய்தி கட்டுக்கதை இதில் வந்து அழி வந்து கனிமத்து பொருளை வந்து அதிகமாக எடுத்து அவருக்கு பங்கு வைக்கும்போது எடுத்து கொண்டாரு என்கிற ஒரு செய்தியில் கலங்க மருதவர் மீது அந்த கலங்கத்தை ரூழாக நீக்கினாங்க என்ற அளவுக்கு உண்மையை தவிர இவர் தான் மூமின்களுக்கு தலைவர் என்று சொன்னார்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல திருமதியில் அந்த கதி சரியில்லை ஏன்னு கேட்டால் இது வந்து மற்றவங்க சொன்னதுக்கு மாத்திரமாக அவர் அறிவிக்கிறாரு ஷியா கொள்கைக்காரர் இருக்கார் செய்தியும் ஷியாவுடைய கருத்தை சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது அது போக ரசூல்சல்லே செல்லம் அவர்கள் அவர் அழிய நியமிக்கலெண்டு அழிய சொல்லிட்டார் எனக்கு ரசூல்லா எந்த ஒரு வசியத்தையும் செய்யலை அது பின்னாடி வரும் அவர் ஆசைப்பட்டார் அதை வீர பதவிக்கு என்னை என்னை ரசூல்லா நியமிச்சாங்கன்னு அவரே ஆதரவில்லை எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும் நாங்கள் நினச்சோன்னு அவர் சொல்வார் அந்த மாதிரி தான் அதனால் பல ஆதாரப்பூர்வமான செய்திக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கொள்ள ஏழாவது ஒன்றும் அடுத்ததாக அவ அவருடைய சம்பவத்தில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் அபுபக்கர் அலி அல்லாஹனும் விட அவரை ஒரு கட்டத்தில் நீக்கிவிட்டு அழிய ரசூலாக நியமித்தாங்க என்று ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க என்ன சம்பவம்னு கேட்டால் ரசூல் செல்லா அலி செல்லம் வந்து உம்ரா செய்ய போன உம்ரா செய்வாங்கல்ல தடையெல்லாம் நீங்கின உடனே உம்ரா செஞ்ச உடனே அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வருவதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவர் அபுபக்கரை அங்கே நியமித்து மக்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய சடங்குகள்லாம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சியாளரை நியமித்து ரசோல்லா வந்துடுவாங்க அவர் மக்காவில் ரசோல்லா உம்ராவுக்கு பிறகு மக்காவில் வந்து அவ்வப்பர ஆட்சியாளராக இருப்பார் அந்த நேரத்தில் தான் ஒரு வசனம் இறங்க என்ன வசனம்னு கேட்டால் இந்த ஆண்டுக்கு பிறகு முஷிரிக்குகள் யாரும் வந்து ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது அல்லா யகுஜபாதாமி முசரிக்குன் இணை கற்பிக்கிற யாரும் அல்லா ஒருத்தன தான் ஹஜ்ஜிக்கு வரணும் இணை கற்பிக்கிறவர்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாதுங்கிறத இந்த வருஷம் நடக்கிற ஹஜ்ஜில் டிக்ளேர் பண்ணு அடுத்த வருஷம் ரசூல் ஹாஜிக்கு போவாங்க அதுக்கு முதல் வருஷத்தில் என்ன செய்கிறாங்க அறிவிக்க சொல்கிறாங்க அறிவிக்க சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபுஹுரையரவாக முதல் அறிவிக்க சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க ரசூல் சொல்லாலே சொன்னோம் அழிய அனுப்பி நீனும் போய் அறிவிச்சிரு என்ன அறிவிக்கணு இந்தா ஒப்பந்தம்லாம் முடிந்து விட்டது உதய்பியா உடன்படிக்கலாம் செஞ்சோம்ல அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே குளோஸ் ஆகிடுச்சு இனிமேல் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது இனிமே வந்து முஷரிக்கானவர்கள் யாரும் ஹாஜிக்கு வரக்கூடாதுங்கிறத போய் நீ அறிவிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கிற ரசூல் சொல்லா ஹலே செலம் அவர்கள் அனுப்புனாங்க யாரை அழி அனுப்புனாங்க இந்த அனுப்புன விஷயத்தில் என்ன செய்கிறாங்கிற சில கட்டுக்கதைகளை உண்டாக்கி இவரை இவரை அனுப்பிட்டு அவரை நீக்கிட்டாங்க அலி அவ்வு நீக்கிட்டாங்க நீக்கிட்டு உடனே அவ் அழிவிட்ட பொறுப்பு படைத்து விட்டு நீ உடனே மதியனாவுக்கு திரும்பு என்று ரசூல்லா சொன்னார்கள் அப்படின்லாம் ஒரு கதைகளை இட்டுக்கட்டி என்ன செய்கிறாங்க அதாவது ஒரு செய்தியை போட்டு அவர் தான் தகுதியான ஆளுங்கிறதுக்கா சொல்கிறாங்க எப்படி வருது இந்த சம்பவம் முஸ்லிம்தி அகமதில் வருது அதில் எப்படி வருதுன்ற அந்த பொய்யான சம்பவம் நீ அழி நீ போய் அவர்கிட்ட சேர்ந்து ருத்த அழைய அபாபக்கரின் அபுபக்கரை என்கிட்ட திருப்பி அனுப்பிடு அழிகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அழிய மக்காவில் வந்த ஒரு தலைவரை நியமிச்சிருக்கிறேன் நீ போய் அந்த தலைமை புறப்பை ஏற்றுக்க பொருத்த அழைய அபாபக்கரின் அபுபக்கரை என்ற திருப்பி அனுப்பிடு ஓ பல்யகா அந்த நீ போய் இதை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல் அப்படின்னு ஒரு செய்தி வருது உடனே பதறி போய் அபு உள்ள சூழ்நாட்டை வர்றாங்க அல்லாவுடைய தூதரே எதிர்னாலே என்னை வந்து நீக்குனிங்க என் ஏதாவது தவற கண்டிங்களா அதை ஹதூன் என்று ஏதாவது நடந்துருச்சாங்கிறாங்க அப்போ ரசோல்லா சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றும் நடக்கலை தவறுலாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அதை டிக்ளேர் பண்ணால் நல்லா இருக்கும் என்பதற்கு தான் நான் அவர் அனுப்பி வச்சேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி அகமதில் வருகிறது இது இந்த செய்தியின் மூலமாக ரசுல்லா வந்து அபுபக்கரை ஒரு கட்டத்தில் நியமித்து இருந்தாலும் அவரை தூக்கிட்டு அவரிடத்தில் அழியை நியமித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை முசன்னது அகமதில் வர்ற செய்தியை சொல்லுவாங்க இந்த செய்தியில் வந்து அறிவிக்கக்கூடியவரில் ஜெயிது புனு யுசை என்று ஒரு ஆள் வந்து அறிவிக்கிறார் இவரை பற்றி என்னென்று கேட்டால் இவர் அஜய் ஹிப்பான் இந்த யாருன்னு தெரியாத ஆள்களை எல்லாம் போட்டு நம்பகமானவர் வரல அவர் தான் இவர் நம்பகமான ஆள்னு சொல்லியிருக்காரு தவிர இவர் யாருன்னு தெரியாத ஆள் இவரை பற்றி எந்த விமர் விமர்சனமும் கிடையாது இவரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இன்னும் கிடையாது ரெண்டாவது வந்து இது அறிவிக்கக்கூடிய ஜெய்துங்கிறவர் அறிவிக்கிறார்ல இவர் வந்து அபுபக்கர் காலத்தில் வாழ்ந்தவரே கிடையாது தொடர்பும் அருந்ததாக இருக்கிறது தொடர்பு அருந்த செய்தியில் தான் இது வந்திருக்கிறதுங்கிற காரணத்தினால இது கிடையாது வேறு என்ன நடந்தது என்று கேட்டால் அபுபக்கரை நீக்கிவிட்டு இவரை நியமிக்கலை அபுபக்கர் தான் தலைவராக இருந்தார் அவர் தலைமையில் தான் ஹஜ்ஜி நடந்தது அந்த மினாவில் வந்து மக்களுக்கு அறிவிப்பாங்கள்ல அந்த அறிவிக்கிறதுக்கு அபு ஹுரையராக அனுப்புன மாதிரி அழியே அனுப்புகிறாங்க தான் அறிவிக்கிறார் மக்கள் மத்தியில் மக்கள்லாம் திரண்டிருக்கிற கூட்டத்தில் போய் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டோடு யாரும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது அப்படி வருது அபூராக சொல்கிறாரு ஃபோ அது தானே அலியுன் ஃபி அகலி மினா மினாவாசிகள்கிட்ட வந்து எங்களோடு சேர்ந்து யவமன் நகர்ல நகருடைய நாளில் அதாவது பத்தாவது நாளில் பிறநாள் தினத்தில் அலி அறிவித்தார் என்ன அறிவித்தார்னா லாயஹுஜ் பாதல் ஆமி முஷ்ரிக்குன் குன் இணை கற்பிக்கிற யாரும் இந்த வருஷத்துக்கு பிறகு ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது உலா எத்துஹில் வைத்து உரியானுன் நிர்வாணமாக யாரும் தவாஃப் செய்யக்கூடாது என்ற அறிவிப்பை என்னோடு சேர்ந்து அழியும் அறிவித்தார் அந்த அறிவிப்பை செய்வதற்காக வேண்டி ரசூல்லா அனுப்புனாங்களே தவிர என்ன அனுப்பலை அபுபக்கர் பக்கர் நீக்கலை அபு அபுபக்கர் தலைமையில் தான் ஹஜ்ஜே நடந்தது இது புகாரில் முந்நூற்றி அறுபத்தொம்பதாவது ஹதீஸில் வந்து ஒரு அறிவிப்பாளராக அவர் அனுப்பி வைத்தார்கள் அபுபக்கர் அவர்களின் கீழே தான் அவரை நீக்கிறவில்லை என்பதற்கு இது அகமதுரை ஹதீஸ் பொய் சரியான ஹதீஸ் கிடையாது அதே மாதிரி வந்து சும்மா அருதவர் ரசூர்ல்ல சவந்தாலு நம்பி அலீபுனி அபி தாலிப் பிறகு அலீபுன் அபிதாலிப் அனுப்பினார்கள் அமரகு அவர் கட்டளை இட்டார்கள் அது நம்பி பராத்தின் பராத்து மின்னலாகின் வருதில் எல்லா ரசூர் இந்த ஒப்பந்தத்தில் விலகி கொண்டார்கள்ன்ற அந்த ஒப்பந்த முறிவை பற்றி அறிவிப்பதற்காக அவர் அனுப்பினார்கள் என்று சொல்லி புகாரியில் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது அதிசியில் இருக்கிறது அதனால் வந்து இது எது எது நடக்கலை அலி அவர்கள் வந்து ஜனாதி அவரை மக்காவுக்கு அதிபராக நியமித்து விட்டு அபுபக்கரை நீக்கிட்டாங்க அப்படின்னு நடக்கவில்லை அபுபக்கர் தான் இருந்தார் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அபுபக்கர் வந்து அந்த மக்கா மாசிகளுடைய கணக்கு பிரகாரம் அந்த குலப்பெருமை பார்த்தார்கள்னா இவர் கொஞ்சம் கடைசி கிரையில் வருவார் குறைசிகள்லையே கொஞ்சம் கீழ்க்க தரத்தில் வரக்கூடியவர் தான் அபுபக்கர் இவர் வந்து மேல் தளத்தில் வரக்கூடியவராக இருக்கார் யாரே அலி அதனால் இந்த உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள் சொன்னால் தான் இங்கே ஒத்துக்குருவாங்க அதனால் நீ போய் அறிவிச்சிருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அறிவிப்பு மட்டும் எல்லா முசரிக்கும் கூடி இருக்கும் பொழுது இன்னும் இதோடு முடிந்து விட்டது நபியின் சார்பாக நான் தான் ஏற்றுக்குருவாங்க என்பதற்காக வேண்டி அந்த அறிவிப்பை மட்டும் அவரை செய்யும்போது அனுப்பினார்கள் தான் அது வருகிறது அது ஒரு செய்தி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அழியை உயர்த்தி அவ்வப்பரை மட்டப்படுத்துவதற்காக இதை சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டால் அலி அலில்லான்னு அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல ஹிஜரத்து பண்ணி வருவதற்கு முன்னாடி மக்காவில் இருக்கும் பொழுது ரசூல்சுல்லா அலுவலிஸ்லம் வீட்டில் தான் அவர் இருந்தார் அலி அவர்கள் ரசூல்லாவுடைய வளர்ப்புலான்னு அந்த சின்ன பிள்ளைகள் ரசூல்லான்னு வளர்க்குறாங்க அந்த சின்ன பிள்ளைகள் வந்து வளர்த்த காரணத்தினால ரசூல்சுல்லா அலுவலி சலம் அவங்க வீட்டில் தான் அலி அவர்கள் இருந்தார்கள் ஹிஜரத் செஞ்சு வந்த உடனே அவங்க வந்து ரசுல்லாவுடைய வீட்டில் இருந்தாங்களா ரசுல்லா பொறுப்பில் தான் இருந்தாங்களா என்று கேட்டால் இருக்கலை ஹிஜரத் செஞ்சு வந்த உடனே அவங்க வீட்டிலான அழி வளர்ந்தார் அப்படிங்கிறதுனால நீ நம்ம வீட்டில் இருந்துக்கன்று ரசுல்லாவுக்குன்னு சில வீடுகள்லாம் அமைச்சாங்கல்ல அவங்க மனைவியோடு இருப்பதற்காக வேண்டிய அந்த குடில்களில் இவருக்கு ஒரு குடியில் போட்டு இவரையும் அங்கே தங்க வச்சுக்கிட்டு தன் பொறுப்பில் வைத்தார்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படி வைக்கலை ரசூல்சல்லா ஆலேசில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லோரும் ஹிஜரை செஞ்சு வந்தவங்கள் வந்து மதீனா வாசிகளோடு ஜாயின்ட் பண்ணாங்க ஹிஜ்ரத்து பண்ணி அங்கேருந்து ஒருத்தர் வந்தார்னு சொன்னால் அவர் என்ன செய்வாங்க ஹிஜ்ரத்து ப மதீனாவில் இருக்கிற ஒரு அன்சாரோட சேர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் உன்னா இருந்துக்கிருங்க அண்ணன் தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவார்கள் அப்போ இந்த மாதிரி ஏற்படுத்தும் பொழுது அலி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சஹலிபுன்னு ஹுனைஃப் என்கிற ஒரு சகாபி அவர் வழி அவர் அவருக்கும் அழிக்கும் சகோதரத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த சகலீபனு ஹுனைஃபுன் ஒரு சகாபி மதினாவாசி ஆரம்பகால இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் அவரை என்ன செய்கிறாங்க அழியையும் ஆக்கி நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று சொல்லி அவருடைய பொறுப்பில் தான் தங்க வைக்கிறார்கள் ரசுல்லாவுடைய பொறுப்பில் அவர்கள் இருக்கவில்லை அவரும் கடைசி வரைக்கும் அழியோடு இருந்தார் கூடவே இருந்தார் சிப்பின் ஒட்டக எல்லாம் கலந்து கொண்டார் அழிக்கு சப் அலி மாவியா சண்டையிலலாம் அழியோடு நின்றார் அப்படி ரெண்டு பேர் நெருக்கமாக இருந்தாங்க அப்படி ஒரு சகோதரர் ஆக்கியிருந்தார் இது வந்து எல்லா வரலாறு நூல்களையும் எல்லாருமே என்ன செய்கிறாங்க இதை வந்து எழுதி வைத்திருக்கிறாங்க அதை ரசுல்லாவுடைய சகோதரத்துவத்தை யாருக்கெல்லாம் ஏற்படுத்தினார்கள்ன்ற பட்டியலை போடும்போது கூட இப்னு சகோதரைய வரலாறுல எல்லா வரலாறு நூல்கள்லையுமே அழி அழியையும் சகலிபுனு ஹுனைஃபையும் தான் ஆக்கி வைத்திருந்தார்கள் சகோதரர் ஆக்கியிருந்தார்கள் இருக்குது எப்போ அது போக வந்து சகோதரர் ஆக்கிறதுக்குரிய முக்கியமான கிரவுண்டு என்ன உள்ளூர் வாசியாக இருந்து அவர்கிட்ட வசதி இருந்தால் தான் அவர்கிட்ட ஜாயின்ட் ஆக்க முடியும் ரசூல்லாவே ஹிஜரத் பண்ணி வந்திருக்காங்க அவங்க எப்படி ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்குருவாங்க ரசூல்ல வாசி கிடையாது மதினவில் தோட்டம் தோறோம்னா இருக்கலையே அவங்க ஏழு வீட்டு வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் கொடுக்குற மாதிரி இல்லையே ரசூல்லா ஒரு அகதி தான் பார்த்தோம்னா ரசூல்சுல்லாலே செல்லமே மக்காவிலேருந்து அகதியாக தான் இங்கே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது மதி மக்காவில் முஹாஜர்களுக்கு அடைக்கலம் வந்து அன்சாரிகள் தான் கொடுத்தாங்க அப்போ ரசூல் அன்சாரி கிடையாது அப்போ அழியை ஏற்றுக்கிற முடியாது அழிய மட்டும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா வேறு சொந்தக்காரங்க எங்களையும் ஏற்றுக்கிறீங்கலாம் சொல்லுவாங்க பல விஷயங்கள் அதில் இருக்குது அதனால் என்ன செஞ்சாங்க ரசூல் சொல் லாலே அவர்கள் ஒவ்வொரு ஆளை ஒரு ஆள்கிட்ட சேர்த்து விட்ட மாதிரி அவர்கள் அலிவர்கள் வந்துட்டார் நீ சகலபண உனைப்பு நீங்கள் வந்து ஒரு சகோதரரை ஏற்றுக்கிறங்க அப்படின்னோடனே அவர் ஏற்றுக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் தான் சகோதரர்களாக இருந்தார்கள் கல்யாணம் பண்ண உடனே என்ன செஞ்சாருன்னா அவர் தனியாக போயிட்டார் அழியவர்கள் என்ன செய்கிறாரே அவர் திருமணம் ஆன பிறகு அவர் தனியாக ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அவரும் பாத்திமா அவரோட இருந்தார் வாழ்க்கை நடத்தினார் என்பது தான் ரசூல்லாவுடைய பொறுப்பில் அவர் இருக்கவில்லை நான் கூட முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறேன் ரசூல்லாவுடைய பொறுப்பில் இருந்ததுனால தான் பாத்திமா நாய்க்கு இந்த சீர்பொருள்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு வருதில்ல அது வந்து மகளுக்காக கொடுத்தது கிடையாது அலியே ரசுல்லாவுடைய பொறுப்பில் தான் இருந்தாங்க அதனால் கொடுத்தார்கள்னு நான் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் வந்து மக்காவில் இருக்கிற வரைக்கும் தான் இருந்திருக்கிறாங்க மதினாவுக்கு வந்த பிறகு அலியுடைய அவர் குழந்தை கிடையாது அவர் பருவ அடைஞ்ச ஒரு ஆள் அவர் சம்பாரித்து அவர் பார்த்துக்குருவார் அவரை வந்து யார் பொறுப்பில் விட்டாங்கன்னு கேட்டால் ஹுனை உனைபொழியில் தான் விட்டுருந்தாங்க அது அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கட்டுக்கதை ஒன்று எழுதி வச்சுருக்குறாங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த மாதிரி மக்காவுலேருந்து வந்த ஆட்களை மதீனா ஆட்களோட ஜாயின்ட் பண்ணும் பொழுது அலிக்கு ஒரு யாரையும் சேர்த்து விடலை சேர்த்து விடணுன்னு அலி கோபம் என்ஜார் புறப்பட்டு வந்தார் வந்து என்ன செய்கிறாருன்னா வந்து கோம வெளியே வந்தவனை அது கையவே தலையணை வச்சு போய் படுத்துக்கிட்டார் இடத்துல அப்போ ரசூல்லா தேடி வர்றாங்க வந்தவனே என்ன செய்கிறாங்க என்னப்பா நீ படுத்து கிடக்குற அபுத்துராப்புன்னு கூப்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சகோதரர்களை ஏற்படுத்தி எனக்கு ஏற்படுத்தலை எல்லாருக்கும் ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டீங்க ஜாயிண்ட் பண்ணாத அளவுக்குலாம் திண்ணையில் படுத்து கிடப்பாங்க அதே அசாப்பு சுஃபாவில் போயிடுவாங்க அப்போ எனக்கு நீங்கள் யாரையும் ஏற்படுத்தலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ ரசோல்லா சொல்லுவாங்களாம் நீ வந்து ஹார்னுக்கு மூசாவுக்கு ஹார்னு இருந்த மாதிரி எனக்கு நீ இருக்கிற உனக்கு திருப்தி இல்லையா நீ தான் எனக்கு சகோதரர் நம்ம ரெண்டு பேரும் சகோதராக இருந்துக்கிருவோம் என்று ரசோல்லா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தபுராணியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் பதிவு பண்ணி வச்சுருக்குது தபுராணியில் இந்த அது இது இருக்குது ஆனால் இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது பல ஹதீசர்கள் தொகுத்து கொண்டாந்து பில்டப் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இவர் கோவமாக படுத்துக்கிட்டு பள்ளியாசரில் இருப்பார்ல அப்போ தான் அந்த சூழ்நிலை அபுத்தூர் அப்புடின்னு கூப்பிடுவாங்க அது மனைவியோடு உள்ள சண்டையினால் உள்ள ஒரு சம்பவத்தை கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து அந்த தபுக்கு போருக்கு போகும் பொழுது அழிய வந்து மதீனாவுக்கு நிர்வாகியை நியமிப்பாங்கள்ல அப்புறம் என்னை பெண்களோடு விட்டுட்டு போகிறீங்களா நான் ஒரு வீரத்தை காட்ட வேண்டாமான்னு கேட்பார்ல அப்போ ரசூர்லா சொல்லுவாங்க நீ ஹார்வூனுக்கு மூசாவுக்கு ஹார்வூன் மாதிரி நீ எனக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்பாங்க அந்த ரெண்டு சதிசங்க நான் இணைச்சி வச்சு இப்போ சொன்ன மாதிரி எப்போ மதீனாவுக்கு வந்த உடனே அவருக்கு எந்த ஒரு சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தலை நமக்கு மட்டும் சகோதரர் இல்லாமல் ஆக்கிட்டாங்களேன்னு கோபமாக நினைஞ்சார் போய் பிள்ளையசலை படுத்துக்கிட்டாரு அப்போ தான் ரசூர்லா கூப்பிட்டு அபுத்துராபே மண்ணின் தந்தைன்னு கூப்பிடுவாங்கள்ல இப்போ கூப்பிட்ட மாதிரி சொல்லி அதே மாதிரி ஹார்வனுக்கு மூசாவுக்கு ஹார்ன் மாதிரி எனக்கு நீ இருக்கிறாயின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் உனக்கே வேறாழ் சகோதரர் இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு இதை என்ன செய்வாங்க சியாக்கள் வந்து ரசூல்லா பாருங்கள் எல்லாருக்கும் சகோதரத்தை ஏற்படுத்தினார்கள் அவங்க ஏற்படுத்தின ஒரே சகோதரர் அழி மட்டும்தான் அலி தான் தனது சகோதர அல்லாவா ஏற்படுத்துகிற சகோதரத்து வந்து ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கணும் அது இல்லாமல் ஒருவரே சகோதரன் மார்க்கத்துக்கு ஆக்குறதா இருந்தால் அது வந்து ஹிஜ்ரத்து நுசுரத்துங்கிற வகையில் உள்ளது மட்டும்தான் முஹாஜிர ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்கள மதீனவாசியோடு ஜாயின் பண்ணி நீங்கள் சகோதரன்ருவாங்க தம்பி மாதிரியும் அவங்க ஆயிடுவாங்க அந்தளவுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றா மாறிடுவாங்க அப்படி தேர்ந்தெடுத்து கொண்ட சகோதரர் அழிதான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை ஹாமிது புணு ஆதம் அல் மர்வசி என்பவர் வந்து இதை அறிவிக்கிறார் ஆமீது பொண்ணு ஆதம் அல் மருவசிங்கிற ஒரு ஆள் இந்த தபுராணியில் வரக்கூடிய அதிச அறிவிக்கிறாரு இவர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டால் கதா புண் பெரும் பொய்யன் அதாவது துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுற செய்தியில் தான் இப்படி வருகிறது இப்பன்னு ஹசும் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்ட்டா ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து ஒருத்தரை சகோ சகோதரர் ஆக்குறதுக்குள்ளே ஆக்கிக் கொள்ற சகோதரர் ஒருத்தர் தான் இருக்கணும் மது மக்கா மக்காவிலேருந்து வந்த ஒரு ஆளுக்கு மதியனேருந்து உள்ள ஒரு சகோதரன் ஆக்குறதா இருந்தால் ஒரு ஆள் தான் ஆக்குவாங்க ஒருவரை சகோதரர் ஆக்குதல் என்பதை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தனக்கு அபுபக்கரை தான் சகோதரர் ஆக்கியிருந்தார்கள் ஏன்னா அவர் ரசூல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் என்னை வந்து ஹலீலாக ஆக்கி ஆக்கிட்டதுனால நான் அபுபக்கரை வந்து உற்ற நண்பராக ஹலீல் ஆக்க முடியாது அதனால் அவள் ஆக்கி அஹி அவர் தான் என்னுடைய சகோதரர் ஓ சாஹிப் என்னுடைய தோழர் என்று அபுபக்கரை பற்றி சொல்லுவாங்க ரசூல் சல்லா அலை அவர்கள் பிறப்படிப்படையில் இல்லாமல் ஒருவரை சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் மாதிரி சொன்னது அபு மட்டும்தான் என்று புகாரில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு அதிசு வரும் இதை ஆதாரமாக வைத்து இது அடிப்படையாக வைத்து அவர் இப்ப ஹசும் அவர்கள் செய்வாங்க அம்மா இஹ்பத் அலியின் அழிய சகோதரர் ஆக்குனது என்பது பொலா தசிஹூ அது சகிக கிடையாது இல்லாமல் சஹலிபுன் ஹுனைப் சகல புன உனை தவிர தவிர வேற யாருடையும் அவரை சகோதரர் ஆக்கலை ரசூல்சல்லாசன் சொல்லிட்டாங்க லவ் குர்த்து முத்தகிதன் ஹலீலன் லத்தக தபா பக்ரின் ஹலீலா உலாக்கின் ஓ சாஹிபி அவ பக்கர் தான் என்னுடைய த ஹலீலு என்னுடைய அஹு சகோதரன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரசூல்சல்லா ஹாலிஸ்வரனுடைய சகோதரராகவே ஆக்கினால் உடன்புற சகோதரர் ஆக்கினால் இப்படிப்பட்ட அந்தஸ்து தெரியுமான்னு என்ன செய்வாங்க இதை கொண்டாந்து போடுவாங்க அவரை வந்து ரசூல்சல்லா ஹலிஸ்வரன் தனக்கு சகோதரரை ஆக்கிக்கொள்ளவே இல்லை சும்மா சித்தப்பா மகன் பெரியப்பா மகங்கிற சகோதரர் வந்து சும்மா சொல்லி அது சகோதரில் வராது சுத்தரிமையெல்லாம் வராதில்ல அது அந்த சகோதரத்துவம் இருக்கிறது அலி சகோதரன் தான் தம்பி தான் ஆனால் தம்பின்னு நம்ம நாட்டுக்கு சொல்லிக்கிறோமே தவிர அது சகோதரர் மகன்கிற சொல்லு தான் அரபியில் சொல்லுவாங்க தம்பியில் வராது அது சரியா சரி அது ஒரு செய்தி இருக்கிறது இது போக அறிந்து கொள்வது என்னென்னு கேட்டால் ரசூல் சொல்ல அலி செல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் எல்லா கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்ற மாதிரி அழிதல் இல்லாமல் ஃபாத்திமனாய்க்கு சில பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க பார்த்துக்குருவாங்கன்னு இருக்காமல் ஒரு மாமனார் எப்படி நடக்கணும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்க போய் தலையிட்டு என்ன செய்கிறாங்கன்னா மருமகனை சமாதானம் பண்ணி கூல் பண்ணி மகளோட இணைச்சி வைக்கிற வேலைகள்லாம் செல்லாசன் செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு சான்று சொல்வதாக இருந்தால் புகாரில் மூவாயிரத்து எழுநூற்றி மூணாவது ஹதீசில் இருக்கிறது அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஹீசன் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் மகள் வீட்டுக்கு வர்றாங்க அடிக்கடி வருவாங்க மகள் வீட்டுக்கு வர்றாங்க வந்தவுனை அலி அலி என்ன செஞ்சார் ஃபாத்திமான் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா கரைஞ்ச உடனே வெளியேறி விட்டு பொழுத்த ஜெஃபல் மஸ்ஜிதி மஸ்ஜிதில் போய் படுத்துக்கிட்டாரு எதுனால வெளியேறினார் இந்த ஹதீஸில் வரல ஆனால் ஆறாயிரத்தி இரநூத்தி நாலாவது ஹதீஸ் புகாரில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மனைவியிடம் கோபித்து கொண்டு போனார் சண்டை நடந்திருக்கு இந்த ஹதீஸில் வந்து சண்டை நடந்ததாக இல்லை மூவாயிரத்தி எழுநூற்றி மூணில் வந்து வீட்டுக்கு வந்தார் உடனே வெளியேறினார் பள்ளியாசலில் படுத்துக்கிட்டார்னு மட்டும் வருகிறது சும்மா வெளியேறி போகலை அவர் சும்மா சாதாரணமாக ஒரு காற்று வாங்குறதுக்காக அப்படி போய் பள்ளியாசலில் படுக்கலை அவர் எதனால் படுத்தார்ன்னு கேட்டால் காலப யோமன் ஃபாத்திமா ஃபாத்திமா ஒரு நாள் கடும் கோபம் குடைந்து இப்போ ஹரஜ அவர் வெளியேறி ஃபல் தஜாயில் இல்லை ஜிதார் இல் மஸ்ஜிது பள்ளிவாசல் உள்ள சோத்து பக்கம் போய் படுத்து கொண்டார் அப்படின்னு வருது வந்த உடனே ரசூஸ் அல்லாஸ்லாம் வர்றாங்க என்னமான்னு கேட்குறாங்க இது மாதிரி அவர் கோச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரசுல்லா நேராக போய் என்ன செய்கிறாங்கன்னா அவர் படுத்து கிடக்கிறார்ல படுத்து கிடந்தால் அந்த மணல் தானே அந்த பஸ்து நபவிங்கிறது செலவைக்கல் ம மொசைக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டதில் சிமெண்ட் தளம் கூட கிடையாது மணல் பரப்பி இருக்கும் மணலில் படுத்து கிடந்தால் என்ன செய்யும் உடம்பு போகிறான் மணல் ஒட்டிக்கிறோம்ல அந்த மாதிரி மேனையெல்லாம் மணல் ஒட்டும் நிலையில் அவர் படுத்துருக்கிறார் அப்போ ரசுர்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் அவர் முதுகில் உட்காந்து ம மண்ணெல்லாம் தடையை விட்றாங்க மருமகன் மருமகன் ப்ளஸ்ஸு சின்ன பிள்ளையிலே தம்பி மாதிரி வளர்த்தாங்கல்ல மருமகனையும் தாண்டி என்னஞ்சாங்க அவங்க கையில் தான் வளர்ந்தாராளி அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வளர்த்த பிள்ளை எப்படி ஒரு அன்பாக அரவணைப்பாக தடவி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவருடைய முகத்தில் முதுகில் தடவி கொடுத்து மண்ணெல்லாம் நீக்கிட்டு இஜ்லிசி அபா துராப் மண்ணின் தந்தை எந்திரிச்சு உட்காரு மண்ணின் தந்தைன்னு அப்போ தான் பேர் வைக்கிறாங்க மண்ணுடைய தந்தை மணல் மணல் ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு ரசூலில் என்ன பெட்ட பேர் வைக்கிறாங்க அபூத்துராபுன்னு வைக்கிறாங்க அழியது அடிக்கடி சொல்லுவார் எனக்கு என்னுடைய என்னுடைய பல பேர் வச்சு என்னை கூப்பிடுறீங்க இந்த ரசூல்லாம் என்னை கூப்பிட்ட இந்த பேர் தான் எனக்கு விருப்பமான பேர் அபுத்துராப்புங்கிறது தான் எனக்கு விருப்பமான பேருண்டு அவரே சொல்லுவார் அந்த செய்தியும் நீங்கள் புகாரில் ஆறாயிர புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி மூணாவது அதிசயில் பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி தடையை விட்றாங்கன்னு மட்டுமே அவ்வளோதான் அதிசயில் வருது தடையை விட்டு பேசி என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டு இனிமேல் அப்படி செய்யாத இணங்கி வாழுன்ட்டு அதெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல அது வரல அவங்க கோவம கோச்சிட்டு போயிட்டாருன்னா பள்ளியாசலுக்கு வந்து தடை விட்டு போயிருப்பாங்களப்பா எதுக்கு வந்தாங்க மகளோட சேர்த்து வைக்கிறதுக்கு தானே வந்தாங்க அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறது தானே வந்தாங்க அப்போ அதில் என்ன சொல்லப்படாட்டாலும் நம்ம விலங்கி கொள்ளணும்னு அவர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க என்ன நடப்பு என் கோச்சிட்டு வந்துட்டேன் என்ன இப்போ யார் பக்கம் தப்பு என்று விசாரித்து ஒரு புத்திமதி சொல்லி அவங்கள மகள்கிட்ட தப்பு இருந்தால் மகளை கண்டித்து இவர்கிட்ட தப்பு இருந்தால் புரிய வச்சு அவங்கள ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அது சொல்லப்பட ஹதிசில வரலை அதுக்கு தான் வந்தாங்கிற சூழலை வந்து செய்யாமல் போயிருப்பாங்க நம்மள விளங்கி கொள்றது ஹதிசில சொல்லப்பட்டது இவ்வளோவாக இருந்தாலும் அப்புறம் வந்து மண்ணை தடை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா கோவை சீட்டு போயிட்டார் படுத்து கிடக்குறாரு மண்ணை தடவிட்டு எந்த போக முடியுமா எதுக்கு வந்தாங்க மகளுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை தீர்க்க வந்தாங்க தீர்க்க வந்தாங்கன்னா தீர்த்துட்டு தான் போவாங்க அது அரசுள்ளே ஒரு தன்மை அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து மகளுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் குடும்ப விஷயம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம இறங்கி போய் பேசி அதில் தலையிட்டு அவங்கள இணக்கமாக்குவதற்குரிய வேலைகளை செய்யணும் என்பதையும் இதுக்கு ஒரு சான்றாக வைத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா ராயோட வாழும்போது ஒரு கஷ்டம் அழிரலில்லானுடைய அவருடைய வாழ்க்கை நடத்தும் பொழுது அவருக்கு போதிய வருமான கூலி வேலை தான் செய்வார் மற்ற மாதிரி உஸ்மான் மாதிரி அபுபக்கர் மாதிரி ஒரு வியாபார ஒரு திறமையெல்லாம் அவள் அழிக்க கிடையாது எந்த ஒரு வியாபாரமும் செய்யலை அவங்களாம் நல்லா வந்து அகதியாக வந்தாங்க வந்தவன டக்குன்னு அவங்க வியாபாரத்தை பிடிச்சாங்க ஒரு அப்பாவின்னு சொல்லக்கூடிய உஸ்மான் கூட அவருக்கு என்ன உஸ்மானு கனிம்பாங்க பணக்கார உஸ்மான்பாங்க அவர் வந்து தொழில்துறை இப்படி அது போட ஆட்டத்துக்கு மாட்டில் போடுறோம் மாட்டத்துக்கு ஆட்டில் போடுறதுன்னு செய்வாங்கள சில திறமைகள் இந்த திறமைகள் எல்லாம் அபுபக்கர் அவர்கள் உஸ்மான் அவர்கள்ட்டெலாம் இருந்தது அவங்களாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க அதரவானி அவ் அவஃபுலாம் நல்ல வசதியோடு இருந்தார் உமர் கூட நடுத்தரமான வசதியோடு இருந்தார் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த மாதிரியெல்லாம் அங்கே வேலை கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க அப்படி இருந்தால் என்னவாகும் வீட்டில் கஷ்டமாக தானே இருக்கும் வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு இந்த திருகை அரைச்சி அரைச்சி கணவருக்கு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் திரு மா மாவு வேணும்னா என்ன செய்வாங்க திருகைன்ட்டு வச்சிருப்பாங்க திருகைன்னு சொன்னால் ரவுண்டாக அந்த ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும்ல அந்த அமி கல்லில் ரவுண்டு கல் இருக்கும் ரெண்டு கல் இருக்கும் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு என்ன செய்வாங்கன்னா அதில் ஒரு ஓட்டை மாதிரி விட்டுருப்பாங்க அதில் போட்டு சுற்றுவாங்க சுற்றணும்னு என்ன செய்யி மேலே உள்ள கல் போய் கீ மேலே உள்ள கல் கீழே உள்ள கல்லுக்கு நடுவில் அந்த கோதுமை இருக்குமா அது அரைஞ்சி மாவாக வெளியே வரும் அந்த மாவை எடுத்து ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க அரைக்கிறதுக்கு மின்லு கிடையாது மா மாவாக ஆக்குவதற்கு வேறு எந்த விதமான சாதனங்களும் கிடையாது அப்போ இது வந்து கஷ்டமானது உட்காந்துட்டு இப்படி சுற்றி சுற்றி இருக்கிறது கையெல்லாம் காய்ச்சி போயிடும் அப்போ அன்றாடம் அந்த உணவுக்காக வேண்டி செஞ்சு செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு அதை பற்றி என்ன வருதுன்னா அது புகாரில் மூவாயிரத்து எழுநூற்றி அஞ்சாவது அதிசயத்தில் இருக்கிறது பாத்திமாரலி இல்லாண்ண அவர்கள் ரசூல் வந்து மு வர்றாங்க என்ன முறையிட வர்றாங்க அல்லவுடைய தூரம் இந்த மாதிரி திருகையில் அரைச்சி அரைச்சி என்னுடைய கையெல்லாம் காய்ச்சி போச்சு திருகையில் அரைச்சி கை காய்ச்சி போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து ஒரு கை கைதிகள் கைதிகள் அடிமைகள் வருவாங்கள்ல அப்படி வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஆளை தந்திங்கன்னு சொன்னால் அந்த வேலையை நான் கொடுத்துருவேன் என்னுடைய வே என்னுடைய பனிச்சுமை குறையும் அப்படின்னு கேட்குறதுக்காக வேண்டி வர்றாங்க அப்போ ரசுல்லாட்ட சில கைதிகள்லாம் வந்ததை கேள்விப்பட்டு அவங்க வர்றாங்க வந்தால் வீட்டில் ரசுல்லா இல்லை ஒன் தளக்கத்தை ஃபலம் தஜிது ரசுல்லாவே காணவில்லை நாய் தான் இருக்கிறாங்க ரசுல்லாவே மனைவி அங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி வர்றாங்க அவங்கள்ட்ட செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி கைதிகள் இருக்கிற வந்திருக்காங்களாம் அடிமைகள் வந்திருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு அடிமையை கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் திருகு அரைக்க முடியலை கூட கஷ்டமான வாழ்க்கையை பொருந்து கொண்டு வாழ்ந்துருக்கிறாங்க அவரும் ரொம்ப எப்படி எளிமையான வாழ்க்கையில் அழி இருந்திருக்கார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது அது சொன்னவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க ஃபாத்திமாவை ரசூல்லா வந்த உடனே ஆயுஷனாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த உங்கள் மக வந்தாங்க வந்து மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற உடனே ரசோல்லாவை கேட்கலை மகள் வந்திருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னோட அந்த கஷ்டப்படுற மகளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா உடனே போகிறாங்க எப்போ எல்லாம் இரவுல தான் ரசோல்லா வீட்டுக்கு வர்றாங்க இரவானால் எல்லாம் படுத்துருவாங்க அந்த படுக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது ரசூல்லா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு பாத்தியமாக நயன் சொல்கிறாங்க இப்போ அம்மாஜா வந்தவுடனே இப்போ ஜான் நபி சொல்லுள்ள என்ன உட்காது ஆகுதுன்னா மலாஜி ஆனால் நாங்கள் படுக்கைக்கு எல்லாத்தையும் பொழுது நிலையில் ரசூல்லா நினைஞ்சாங்க வந்தாங்க வந்தவுன்னு நான் முயற்சி தான் வேணான்னு சொல்லிட்டு நினைஞ்சாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்து கொண்டார்கள் யாருக்கு கணவனுக்கு மனைவிக்கும் மத்தியில் அழிக்கும் ஃபாத்திமாவுக்கும் நடுவில் ப்ளஸ்லாம் உட்காந்து கொண்டார்கள் உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கோரிக்கையை பற்றி என்ன கோரிக்கை அந்த திருகு அரைக்க முடியலை ஏதாவது ஆள் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குற அடிமை கேட்குறாங்கல்ல அதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடிமைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் மகளுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதான் முக்குமா ஹைரன் மிம்மா சல்துமானி நீங்கள் ரெண்டு பேரும் அதான் ஃபாத்திமா வந்து கேட்டாலும் அலியும் சேர்ந்து தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காற சொல்ல நினைக்கிறாங்க அலி சொல்லி தான் வந்திருக்காங்கன்ட்டு ஆனால் நீ கேட்டாயின்னு சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேருங்கிறாங்க அலாவ் அள்ளி முக்குமா உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் சொல்லி தரட்டுமா ஹைரன் சிறந்ததை சொல்லித்தரட்டுமா மிம்மா சால் துமானி என்னிடத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டிங்களே அதை விட சிறந்ததை சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன கேட்டாங்க ஒரு அடிமை ஒரு அடிமை வேணும்னு கேட்டாங்க அடிமை பண்ணு வேலைக்காக வேண்டி ஒரு பெண்ணு தாங்கன்னு கேட்டாங்க கூலி இல்லாமல் போயிருவங்கள அடிமை பண்ணுங்கட்டால் கூலி கடையாக சாப்பாடு சாப்பாடு போட்டுக்கிறாங்க அப்போ அதை தரமாட்டோமா வேணாம் அடிமைப்பெண்ணெலாம் கேட்காத கஷ்டப்பட்டான்னு பரவாயில்லைன்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க வர்ற அடிமைப்பண்கள்லாம் எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க ஆனால் ரசூல்லா தன் மகள் கேட்கும்போது என்ன செய்கிறாங்க அந்த மகளாச்சின்னு அந்த உறுத்தலும் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இது வேணாம் நமக்கு நம்ம நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க மகளுக்கு சொல்கிறாங்க இது அகத்துமா மதாஜயக்குமா உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் வரும் பொழுது தூ கபீரா அற்பும் சலாசீன ஒரு முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் ஓ து சபிஹா சலாசம் சலாசீனே ஒரு முப்பத்தி மூணு தடவை சுபஹானல்லா சொல்லுங்க ஒரு தகமதா சலாசமாக சலாசீனே ஒரு முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்தின்லா சொல்லுங்கள் அப்படி சொன்னால் ஓ ஹைருல்ல குமா மின் மின் ஒரு ஊழியர் உங்களுக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது அப்படின்னா என்ன தானே இந்த வேலைகள்லாம் லேசாக போயிடும் அதாவது இப்போ இதில் ஆன்மீக சம்மந்தப்பட்டது பொதுவாக வேலை பண்ண ஒரு ஆள் இருந்தால் வேலை செய்ய முடியும் ஆனாலும் ஆன்மீக பலம்ட்டு ஒன்று இருக்குது அல்லாவாக கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலம் இந்த அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு அலக்துல்லா முப்பத்தி மூணுன்னு சொல்லி மொத்த நூறு இப்படி சொல்லி கொண்டீர்களே ஆனால் நீ கேட்ட ஊழியரை விட இது சிறந்தது என்றால் என்ன அர்த்தம் இதன் மூலமாக உனக்கு திருகு அரைக்கிற அந்த கஷ்டம் விளைகிறேன் தான் செய்யணும் செய்யணும் ஆனால் கஷ்டப்படாமல் இருப்பாங்க கஷ்டம் தெரியாது அல்ல நினச்சா கஷ்டத்தில் லேசாய்க்கிருவானில்ல சில பேர் முரட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது சில ஆளுக்கு சின்ன வேலை பார்க்க இப்படி ஆடி போயிடுவாங்க அது நல்லவா கொடுக்க கிஃப்ட்டு அவரை சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேலைக்காரெலாம் தேடாதம்மா நம்ம தான் செய்யணும் நம்ம வேலையை நீங்களே செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்ய இதை ஓதுங்க இதை இரவுல படுக்கை தூங்க படுக்கைக்கு போகும்போது தினசரி இது ஓயிடுங்க உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலை பழு வந்து தெரியாது இல்லாமல் ஆகிடும் அல்ல லேசாகிடுவான் என்று ரசூல்சல்லா சலம் சொல்கிறாங்க இது புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி அஞ்சாவது இசையில் இருக்குது இந்த செய்தியில் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் அலி ஃபாத்திமா ரெண்டு பேரும் சரியான வறுமையில் இருந்திருக்கிறாங்க என்பது தெரிகிறது அவங்க ஒரு வேலையால் வச்சு எல்லோரும் வச்சுருக்கும் பொழுது ஒரு வேளையால் வச்சு இந்த வேலையை செஞ்சு அப்படி மகள் சோகுஸாக இருக்கணும்னு ரசூல்லா விரும்பலை அதை செஞ்சு கொடுக்குற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லை அது ஒரு சட்டம் விளங்குகிறது அதுபோக ஒரு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணு வந்து தன் தகப்பன்ட்ட போய் உதவி தேடலாம் மருமகனே சேர்ந்து தேடலாம் இதை அப்படி தானே வருது உதவி தேடுறாங்க உதவி தேடுவது வந்து ரசுல்லா என்ன ப கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டிங்களே அதை விட இது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அலி சொல்லி தான் கேட்டிருக்குறாங்கன்னு அந்த விசாரிச்சு அறிஞ்சிருப்பாங்க எனத்துக்குமா வந்த இந்த மாதிரி தேவை இருக்குது சொன்னார் அதுக்கு தான் வந்தேன்னு இதை சொல்லியிருப்பாங்க அதில் ஊகிச்சு வழங்கியிருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் தான் கேட்டிருக்குறாங்க அந்த வேலையாள் வேணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சது யாருன்னு கேட்டால் அழியும் வச்சுருக்கிறாரு பாத்தியமாக வச்சுருக்கிறாங்கன்னு விளங்குது அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் ரெசுல்ல மாமனார் மாமனார்கிட்ட மருமகன் என்ன செய்கிறாரு மனைவி மூலமாக சில உதவிகள் கேட்க வைக்கிறார் அல்லது மகனும் மருமகளும் சேர்ந்தே உதவி கேட்குறாங்க இப்படி கேட்பது கிரு திருமணத்தின் போது வாங்குறது தான் டவுரியில் வரும் கல்யாணம் ஆகிய சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற நேரத்தில் மருமகன் கஷ்டப்படுறாரு மக கஷ்டப்படுறாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் மாமனார் கஷ்டப்படுறீங்க நான் ஒரு கடை வச்சு தர்றேன் தொழில் வச்சு தர்றேன் அவங்கள கேட்கவும் செய்யலாம் இவங்களை கொடுக்கவும் செய்யலாம் அப்போ ரசூல் அந்த போதனே செய்யல எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்த உதவி கேட்குறீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அதை த முடியாது அப்படி ரசூலாக சொல்லலை இல்லை நீ கேட்டது சரிதான் இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக இதை போதுங்க சிறந்துன்னு சொன்னாங்களே தவிர இந்த உதவி தேடுதலே தப்புன்னு சொல்லவில்லை மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்த மகள் தகப்பன்ட்ட வந்து உதவி தேடுவது அல்ல மருமகன் வந்து மாமனார்டை உதவி தேடுவது தப்பான தப்பு கிடையாது திருமணம் செஞ்சு கொடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டாங்க திருமணத்தின் போது செல்வது தான் நிபந்தனைகளை வரும் அப்படி இல்லாமல் நம்ம மருமகன் நம்ம பிள்ளைன்னு ஆயிடுச்சு அப்படி ஆன பிறகு என்ன செய்யணும் அவங்க எதாவது கஷ்ட வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்க கஷ்டப்படுறோம் வாடகைக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு வீட்டை வாங்கித்தாங்க எது வேணாலும் கேட்கலாம்ல ஒன்று கேட்க அனுமதி இருந்தால் எல்லாம் கேட்கலாம்ல அந்த மாதிரி மாமனார் வசதியாக இருக்காரா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி வாங்கித்தாங்களேன்ட்டு இந்த மருமகனார் அவர் கேட்டார்ன்னா அது தப்பு கிடையாது நேரடியாக கேட்காம மகளை விட்டு கேட்டால் தப்பான தப்பு கிடையாது தப்புனா அதை ரசுலாக சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன்ட்ட தான் கேட்கணும் என்ட்டையெல்லாம் கேட்கக்கூடாது புருஷன்ட்ட கேள்னு சொல்லியிருக்கலாம்ல இதே வேணாமா நமக்கு நீ வந்து இந்த மாதிரி ஆன்மீக பலத்தை உண்டாயிக்கமான்னு சொன்னாங்களே தவிர தகப்பன்ட்ட கேட்குறது தப்புன்னு சொல்லலை அதனால் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்து தகப்பன்ட்ட சிலதை எதிர்பார்ப்பதும் தகப்பன் கொடுக்கிறது என்பதும் டௌரியில் வராது குற்றத்தில் வராது அது சுயமரியாதையை பாதிக்கிற விஷயத்தில் அடங்காது என்பதற்கு இந்த மூவாயிரத்து எழுநூற்றி அஞ்சு புகாரி இந்த ஒரு ஹதீஸு நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அதுபோக என்னதுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு கேட்டால் ரசூசுல்லா சார் அப்பொழுது கட்டுறது தூய்மையான வாழ்க்கை அவங்க ஒரு யார் யார் கேட்குறவர்கெல்லாம் அஞ்சு ஓட்டகம் பத்து ஓட்டகம் அள்ளி அழி கொடுக்குறாங்க கைதிகள் வந்து நிறைய வந்திருக்கிறாங்க வந்ததை பிரித்து தான் கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும் அதில் ஒரு விஷயத்தை மகளை கொடுப்பது முறைகேடாகவோ அது ஒரு தப்பாகவோ யார் நினைத்து கொள்ளவே மாட்டார்கள் அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தனக்கு எப்படி எடுத்துக்கொள்ள மாட்டார்களோ தன் குடும்பத்திற்காகவும் தன் மகளுக்காகவும் எடுக்கக்கூடாது என்று அந்த பொது வாழ்க்கையில் நெருப்பாக இருந்தாங்கிறமில்ல அதுக்கும் ஆதாரம் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் பொது வாழ்க்கையில் எப்படி நெருப்பு நெருப்பாக இருந்தாங்க ஜக்காத்தை தொடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஜக்காத்து இல்லாத நிதிகள் தானே இந்த கைதிகள் வர்றதெல்லாம் அதில் கூட வந்து ஏன் மகள்ன்ட்டு வரும்போது என்ன செய்யலை அதெல்லாம் வளைய மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த ஆதாரமாக இருக்குது அதே மாதிரி வந்து அடிக்கடி வருவாங்க ரசூல்சல்லா அலுவலம் அடி எல்லோரும் தானே வருவாங்க எல்லாேருக்கும் உள்ளது தானே மகள் பெத்த மகள் இருந்தால் போய் பார்க்குறதுக்கு போக தானே செய்வாங்க அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் இரவு நடத்திட்டேன்னு ரசூல்லா வர்றாங்க இது புகாரில் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஏழாவது கதைசில் இருக்கிறது அப்போ ரசூல் இதை யார் அறிவிக்கிறாருன்னா ரசூல்லாவுடைய பேரப்புள்ள ஹுசைன் அறிவிக்கிறாங்க அவங்க அலியுடைய மகனை அறிவிக்கிறார் இது என்ன ரசூல் ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுசைன் சொல்கிறார் ரசூல்லா வந்து ஒரு இரவு நேரத்துலின்னு வர்றாங்க பாத் அலி பாத்திமாட்ட வர்றாங்க வந்தவன என்ன செய்கிறாங்கன்னா ஃபாத்திமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இரவுல இரவில் என்ன செய்கிறாங்கன்னா அலாத்து சல்லியானி இரவுல நீங்கள் தொழுவலையாக இன்னும் இரவு தொழுகை கடமையான தொழுகை இல்லை அதான் இப்போ லேசாக தொழுதுருப்பாங்களே இது வந்து ஒவ்வொரு தொழுகை கேட்குறாங்க தகஜ தொழுவுறது இருக்குல்ல அதை பற்றி கேட்குறாங்க அலா தூ சல்லியா நீங்கள் வந்து தொழுவுறது கிடையாது இரவுல தொழுவீங்களா தொழ மாட்டீங்களான்னு அப்படி விசாரிக்கிறாங்க அதாவது வந்து ரெசோர்ட்டில் வந்து பல விஷயத்தை பேசியிருப்பாங்க ஒரு வந்தால் இது மட்டும் பேச வந்திருக்க மாட்டாங்க வந்தாங்க மகள்கிட்ட எல்லா விசினாலும் விசாரிச்சுட்டு மற்றபடி சந்தோஷமாக மகளை பார்த்து பேசிட்டு போகும்போது அதில் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி என்ன கேள்வி அலாத்து சொல்லி ஆனே நீங்கள் இரவில் தொழுவதெல்லாம் இல்லையா நைட்டில் எந்திரிச்சு தகச்சதெல்லாம் தொழுவிங்களான்னு கேட்குறாங்க அப்போ அப்போ அழி சொல்கிறாரு யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே அம்புசுனா இப்போ எதிரில்லாம் எங்கள் உயிர் அல்லா கையில் இருக்கிறது ஃபைதாஷா இங்கே பாசனா பாசனா அல்லா எங்கள் எழுப்பு எழுப்பு நினச்சானா எழுப்புவோம் அப்போ நாங்கள் தொழுதுக்குருவோம் இல்லாட்டி மாட்டோம் அப்படி பதில் சொல்கிறாரு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இரவில் நீங்கள் தொழுவது இல்லையான்னு கேட்டால் எங்கள் கையிலையாக இருக்குது நாங்கள் மட்டும் தூங்கிடுவோம் நல்லா எழுப்பி அன்னைக்கு மட்டும் தொழுவோம் எழுப்பலைன்னா துழுவ மாட்டோம் கடமையான தொழுகை இல்லை உபரியான இரவு தொலகை அது சுபர்லாம் துவமாட்டான்னு அர்த்தம் கிடையாது அப்போ இரவு தொலகையைத்தான் அதை சுற்றுலாக கேட்குறாங்க அந்த வார்த்தை இல்லாட்டாலும் அதை தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து தொழுவில்லை தொழுவது கேட்குறாங்க இரவில் தொழுவது இல்லையா அப்போ இரவு தொழுகையெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா அந்த சுண்ணத்தை பேண்டுறாங்களான்னு அதையும் தந்தைங்கிற முறையில் ரசுல்லா மகள்கிட்ட விசாரிக்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையும் விசாரிக்கிறாங்க அப்போ அலி என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால் அது எங்கள் கையில் இருக்குது நாங்கள் பட்டு தூங்குவோம் இடையில் முழிப்பு வந்தால் தொழுவோம் முழிப்பு வரலன்னா தொழுவோம் வாசகம் எப்படி சொல்கிறாரு ஃபைதா யாரை சொல்லலாம் அம்பு சொன்னால் அப்படி எது இல்லை எங்கள் உயிர் வந்து அல்லாவின் கையில் இருக்கிறது ஃபைதாஷா எப்பாசனா பாசனா எங்களை அவன் எழுப்ப நினைத்தால் எங்களை எழுப்பி விடுவான் எழுப்ப நினைக்கலன்னா நீங்கள் தூக்க மாட்டோம் தூங்கிடுவோம் அப்படின்னு செய்கிறாங்க ரசோல்லா என்ன செய்கிறாங்க ஃபன் சார் உடனே ரசூல்லா திரும்பிட்டாங்க எனக்குள்ளான் நாளைக்கு உடம்பு முயற்சி இல்லையே இந்த கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லலை ரசூல்சல்லா இதை சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா பதில் சொல்ல இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க அந்த வார்த்தை கூட வந்து அவங்க வார்த்தை இல்லை பதினெட்டாவது சூறாவில் ஐம்பத்தி நாலாவது வசனம் கஹஃபுல ஐம்பத்தி நாலு வசனத்தில் எல்லா ஒரு விஷயத்த சொல்கிறான் அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே போகிறாங்க என்ன வசன அது கானல் இன்சானும் அக்சரஷின் ஜதலா இந்த மனிதன் ரொம்ப தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கிறான் மனிதர்கள் வந்து தர்க்கம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் லாஜிக் பேசுவாங்க ஏதாவது சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க அது அதெல்லாம் சொல்லி காட்டுறான் குரானில் ஒரு காணல் இன்சானும் அக்சரஷ்யின் ஜதலா மனிதன் வந்து ரொம்ப தர்க்கம் செய்கிறவனாக இருக்கிறான் என்ற வசனம் அதை ஓதிக்கிட்டே போகிறாங்க இந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டோம்னா தர்க்கம் பண்ணுறது பாரு அதிகம் தர்க்கம் செய்கிறாரு தூங்கலை அல்லாஹ் கையில் இருக்கிறது லாஜிக் தானே இதெல்லாம் எங்கள் உயிர் வந்து அல்லாவுடைய கையில் இருக்காங்க முடிஞ்சளவுக்கு தொழில் தரணும் அப்படி பதில் சொல்கிற விட்டுவிட்டு அது செய்யறா மனிதன் அதிகம் தர்க்க இருக்கான்னு சொல்லி இந்த வசனம் வந்து இந்த மக மகனுடைய மருமகனுடைய பேச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது என்று காட்டுவதற்கு இதை சொல்லிட்டு போகிறாங்க இந்த அதிசயிலையும் சில விஷயங்கள் இருக்கிறது என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க வந்து பிள்ளைகளுடைய கடமையான விஷயங்கள் இல்லாமல் உபரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா என்று கவனிப்பது அதுக்கு புத்திமதி சொல்வது அதை பற்றி ஆர்வமூட்டுறது என்பதும் மார்க்கத்தில் உள்ளதுன்னு விளங்குகிறது அதே நேரத்தில் வந்து ரசுல்லாவுடைய மகனும் மருமகனும் வந்து தினசரிலாம் இருபத்தொளவு தொழுவ மாட்டாங்கன்னு விளங்குகிறது அதான விளங்குது நாங்கள் நினைச்சா சில நேரத்தில் சில நேரத்தில் தொழுவோம் சில நேரம் தொழ மாட்டோங்கிறாங்க நாங்கள் தூங்கிடுவோம் அதுக்கு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம் எல்லாம் எழுப்பி விட்டால் ரெண்டு பேரும் தொழுவோம் அப்போ எழுப்பினால் மாட்டோம் அப்போ இந்த இபாதத்தில் அப்படி மூலிகை கிடந்தாங்க அப்படி பில்டப் கொடுக்குறாங்கல்ல பாத்திமனாயை பற்றி சொல்லும்போது என்ன செய்வாங்க அப்படி பில்டப்பு கொடுப்பாங்க அழிரலில் நான் பற்றி சொல்லும்போது அப்படி பில்டப் கொடுப்பாங்க அப்படிலாம் அவங்க இருக்கலை எல்லாரையும் போல் நினைஞ்சிருவாங்க தூங்கிடுவாங்க சில என்னைக்கு முழி போவது அன்னைக்கு தான் சொல்லுவாங்க இரவு தொழுகைன்னா இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதருடைய மகளாகவே இருந்தாலும் மருமகனாகவே இருந்தாலும் அவங்க சொன்ன பதிலை என்ன அல்லா நான் எழுப்புனா தொழுவான் இல்லாட்டி மாட்டோம் அப்படி அது டெய்லி இல்லைங்கிறாங்க எதனால இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் தினசரி கரெக்டாக ஒரு டயத்துக்கு எந்திரிச்சு தோழக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கமே அப்படின்னு இருப்பாங்க அப்படி சொல்லாமல் என்ன பதில் சொல்கிறாங்க எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது அல்ல எழுப்புனா இல்லை இல்லைன்னா மாட்டோம் அப்படின்னு என்ன நடந்தால் சில நாள் துலுவோம் சில நாள் மாட்டோம் அது முடிப்பு வர்றதை பொறுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதனால் வந்து இது க திறவு கட்டாய கடமையெல்லாம் கிடையாது சும்மா அறிவுரையாக அதை சொல்லலாம் இதை கூட என்ன என்ன சொல்கிறாய் இன்னும் கண்டிக்கல என்ன சொல்லிட்டு போகிறாங்க நல்லா தான் தர்க்கம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு போகிறாங்க உக்கான இன்சானும் அக்சர செய்யும் ஜதலா மனிதன் நன்றாக தர்க்கம் செய்கிறானே அப்படின்னு நல்லா சொல்வது இவங்களுக்கு பொருந்துகிறதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இதை கூடுதலாக இதில் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இன்னொரு சம்பவம்னா அழியுடைய இதில் வந்து அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு விஷயமாக வந்து ஃபத்வா கொடுக்குறாங்க அழியுடைய அந்த அந்த தன்மையை சொல்வதற்குரிய ஒரு ஹதீஸாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இது புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது ஹதீஸில் வருகிறது என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால் அதாவது இஸ்லாமிய ஒரு சட்ட பிரகாரம் ஒரு அடிமை பெண்ணை ஒருத்த வச்சுருக்கலாம் அடிமை பெண்ணோட தாம்பத்தியம் நடத்திக்கிறலாம் ஆனால் ஒரு லட்சமானு தான் ஒருத்தன் தான் தாம்பத்தியம் நடத்தணும் அவன் வந்து வித்துட்டான்னு சொன்னால் வேறு ஒரு ஆளுசையராக இருந்தால் அந்த அவங்களுக்குரிய இது இருந்து அவங்க கருவுகளாம் அடையலைன்ட்டு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அவர் மனைவி மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு அதில் அவங்க வந்து கர்ப்பிணி ஆகிட்டாங்கன்ட்டு வைங்க ஒருவன் வந்து ஒரு அடிமை பெண்ணை வச்சுருக்கிறான் அதன் மூலம் அந்த அடிமை பெண் கர்ப்பிணி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் கர்ப்பிணி பெண்ணையும் அந்த புள்ளை பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அந்த அந்த பிள்ளையுடைய தாயாகிட்டாங்கன்னு அவங்கள விற்கக்கூடாது என்பது வந்து ஒரு சட்டமாக இருக்கிறது அந்த சட்டத்தின்படி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அழிரலில்ல அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் வந்து அது வந்து விற்கலாம்ங்கிறது அவருடைய கொள்கை அதாவது குழந்தை உண்டா குழந்தை அடிமை பெண்ணுக்கு புள்ளை பிறந்தாலும் புள்ள பெற்ற பிறகு தாய் அந்தஸ்துக்கு வந்துடுறான்ல இவனுடைய பிள்ளைக்கு தாயின்னு வந்துட்டாருன்னா அவர் விற்கக்கூடாது எங்கிறது ஒரு நிலையாக இருந்துச்சு அது இவருடைய கருத்தை நண்டு கேட்டால் விற்கலாம்ங்கிறது ஆனால் என்ன செய்கிறாருன்னா இவர் வந்து ஆட்சிக்கு வந்த புதுசில் வந்து இது உக்குலு கமா குண்டும் தக்குளுனா இப்போ இன்னி அக்ருல் இஃத்திலாஃபை ஹத்தா இயக்குனர் என்னாசி ஜமாத்தும் அதாவது இவர் காலத்தில் கேட்குறாங்க இவருடைய கொள்கை என்ன அடிமை பெண் வந்து கற்பிணியாகி பிள்ளை பெற்றுட்டா என்று சொன்னால் அந்த நிலையும் அடிமை அவளை மட்டும் வித்துடலாம் பிள்ளையை மட்டும் வச்சுக்கிட்டு அவளை மட்டும் விற்றுப்படலாம் என்பது அழியர்களைய ஒரு அவருடைய புரிதல் அவருடைய ம தீர்ப்பு ஃபத்துவா அப்படி ஆனால் அவ்வப்பிரும்பருடைய ஃபத்துவா என்னென்னு கேட்டால் விற்கக்கூடாது எப்போ நீங்கள் உணவு பண்ணி அவள்கிட்ட இல்லை அனுபவித்து அவள் ஒரு பிள்ளையை பெற்றுட்டால ஓம் பிள்ளைக்கு தாயாகிடுறான் அதுக்கு பிறகு நீ விற்க முடியாது அவளை வந்து சுதந்திரம் ஆகிடுன்னு விற்கக்கூடாதுங்கிறது அவங்க ரெண்டு பேருடைய நிலை இவருடைய நிலை என்னென்னு கேட்டால் விற்கலாமுங்கிற நிலை ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு நிலைக்கு மாற்றமாக சத்தாக கொடுக்குறார் நீங்கள் வந்து இப்போ இன்னி அக்கரோல் இஃதிலாஃப் மக்கள்கிட்ட இஃதிலாஃப் கருத்து வேறுபாடு வரும் நான் பயப்பெருக்கிறேன் அதனால் ஹத்தா எக்குனால் இன்னாசி ஆசை ஜமாத்து மக்களுக்கெல்லாம் ஒரு ஜமாத்து ஒரு கூட்டமைப்பு சரியான ஆட்சி முறை உருவாகலை ஒரு காலத்தில் எல்லாம் சப்போர்ட் பண்ணலை எதிர்ப்புலேயே இருந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் நம்ம கருத்தில் வர்ற வரைக்கும் நாம் இதை சொல்ல வேணாம் அபுபக்கர் உமருடைய தீர்ப்பில் நம்ம நெஞ்சிருவோம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோன்னு ஒரு பத்துவா கொடுத்தா வருது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இவருக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சொல்வதற்கு தயக்கம் காட்டியிருக்கிறார் ஒரு மார்க்கரீதியான ஒரு காரணத்தை வச்சு தயக்கம் காட்டலை என்ன காரணம் கட்டுறான்னு கேட்டால் நம்ம ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறோம் அபுபொக்கர் உம்மருக்கு மாற்றமாக நம்ம ஒன்று சொல்லி அதனால் இன்னொரு பிரச்சனை வந்து நமக்கு எதிர்ப்பு அதிகமாகிடக்கூடாது என்பதற்காக அப்படி பச்சை அவரே சொன்னதான் இது எப்படி சொல்கிறாரு உக்குதோ கமா குன்தும் தகுதும் நீங்கள் இதுக்கு முந்தை என்ன மாதிரி முடிவு எடுத்தீர்கள் அந்த மாதிரி முடிவு எடுங்கள் அடிமை பெண்கள் விஷயமாக நீங்கள் இதுக்கு முந்தைய என்ன முடிவு எடுத்தீங்க அபுபக்கர் உமருடைய முடிவை ஏற்றுக்கொண்டு மக்கள் இருந்தார்கள் அதன்படி எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்னி அக்ரஹூல் இஃத்திலாஃபை நான் வந்து இஃத்திலாஃபு இஃத்திலாஃபுன்னா அந்த முரண்பாடு வருவதை நான் வெறுக்கிறேன் ஏனென்றால் ஹத்தா இயக்குனல் இன்னாசி ஜமாத்து மக்களுக்கு ஒரு ஜமாத் அமையும் வரை ஜமா தமிண்டாச்சி இவர்களும் ஆட்சி இருக்கிறது ஆனால் ஜமா தமைய வரை சொன்னால் நானே பல எதிர்ப்பு இங்கிட்டு பார்க்க ஆயிஷா அங்கிட்டு பார்க்கும் மாவி அங்கிட்டு அங்கே இருப்பாங்க பல வகையான ஒரு இது ஒரு ஸ்டடி இல்லாத இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து அபு பக்கம் ரொம்ப ஒரு சொன்னது தப்புண்டு எனக்கு தெரிஞ்சு நான் அதை ஒரு சட்டமாக்குனு சொன்னால் அதை அந்த கூட்டம் ஒரு பக்கம் எதிர்ப்பு எதிர்ப்பாய்க்கிறேன் எதிர்ப்புக்கு பயந்து கொண்டு நெனைஞ்சு சில விஷயங்களை வந்து அவர் சொல்லாமல் இருந்தார் என்பதும் அவருடைய தன்மையை புரிந்து கொள்வதற்குரிய அதிசாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இது புகாரில் மூவாயிரத்து எழுநூற்றி ஏழாவது ஹதீஸில் இருக்குது இதுக்காக நான் சொல்லலை இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இதை அறிவிக்கிற இபுனு சீரின்னு வந்து இதனுடைய கடைசியில் சொல்கிறாரு யாரா அண்ணன் ஆமத்தமாக யூருவா அண்ணியன்னு ஆளுக்குது பூ அலி விஷயமாக அறிவிக்கப்படுவதில் மெஜாரிட்டி பெரும்பான்மை பொய்யாக தான் இருக்குது அப்படின்னு இது புகாரில் மூவாயிரத்து எழுநூற்றி ஏழாவது ஹதீஸ் இப்போ அலி சம்மந்தமாக வந்தால் பொய் பொய்ன்னு நம்ம சொல்கிறோம்ல என்னடா பாட்டுக்கு அழியை பற்றி சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறான் அந்த பொய் இது அந்த விஷயத்தை பொய்யுங்கிறான் இந்த விஷயத்தை பொய்ங்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க பொய் அவ்வளோ இருக்குது எதனால் இப்படி சொல்கிறோம்னு கேட்டால் இப்னு சரி அவர்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு வந்து ஒரு சிறந்த ஒரு தாபியில் ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அழியை பற்றி அறிவிக்கிற எல்லாமே பொய்யாக தான் இருக்குது என்ற ஒரு வாசகத்தையும் மூவாயிரத்து எழுநூற்றி ஏழாவது வயசில் பயன்படுத்துகிறார் இது ஒரு விஷயமாச்சா அடுத்ததாக வந்து இப்போ ரசுல்லா வந்து இப்போ ம மரணிக்க போகிறாங்க மரணிச்சிட்டாங்கன்னு வைங்க அந்த மரணிக்கிற நேரத்தில் ரசுல்லா வந்து வசியத்து செஞ்சாங்க எதுக்கு வசியத்து செஞ்சாங்க அழிதல் ஒன்று தனக்கு தனக்கு பிறகு அழிதான ஆட்சிக்கு வரணும் என்று வசியத்து செய்தார்கள் என்று ஷியாக்கள் ராப்ஜியாக்களுடைய நூல்களில் அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் வசியத்து செஞ்சாங்கன்னு எப்படி எனக்கு பிறகு அழியைத்தான் நீங்கள் ஆட்சியாளர் ஆக்கணும்னு ரசுல்லா வசியத்து பண்ணுனாங்க என்று பரப்புகிறாங்க அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த வசியத்தை மீறி அபுபக்கர் உமர் உஸ்மான் எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க இவர் கிடைக்க வேண்டிய ஆட்சியை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அதனால் எல்லோரும் காஃபிராக போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் காரணமே என்னென்னு கேட்டால் அலி அலிக்கு வந்து வசியுல்லான்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய ரசீர் ரசூல் ரசுல்லாவுடைய வசியத் செய்யப்பட்ட வரும்பாங்க அந்த விஷயம் என்ன சும்மா வசியத்தை செஞ்சாங்களா எனக்கு பிறகு அலி தான் ஆட்சிக்கு வரணும் என்று ரசுல்லா வசீத் செஞ்சாங்களான்னு கேட்டால் இது குறித்து ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ ஆயிஷா டா கேட்குறாங்க ஔசா இல் அலியின் அண்ணன் நபி சல்லா அலி செல்லம் ஔசா அலி அலா அலியின் ரசுல்லா வந்து அலிக்கு வசீத் செஞ்சார்களே என்று ஆயிஷா ஆகிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறார் ரசுல்லா வந்து மரண வேலையில் கடைசி நேரத்தில் நான் மூத்தா போயிடுவேன் எனக்கு பிறகு ஆட்சி வந்து அழிதான் வரணும் எளிதான் நான் உங்களுக்கு வசியத்து பண்ணுகிறேன் என்று ரசூல்சல்லா அலி செல்லாம் சொன்னார்களா என்று ஆயிஷா நாய்கிட்ட வந்து என்ன செய்யற அசுவதுங்கிறவர் சொல்கிறாரு அப்போ ஆயிசன் ஆயி சொல்கிறாங்க மண் காலகு யார் சொன்னாத யார் சொல்லணும் ரசூல்லாவுடைய கடைசி நேரத்தில் இருந்தால் நான் தானே சொல்ல முடியாத ரசூல்லாவுடைய கடைசி அஞ்சு நாளும் என்கிட்ட தானே இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க லக்கத் ராயத்து நபி சல்லாத அலி செல்லாம் ரசூல்சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஓ இன்ன முஸ்னித துஹிலா சதுரி நான் வந்து என்னுடைய மார்போடு அவர்களை அணைத்து கொண்டிருந்தேன் என்னுடைய ம நெஞ்சில் தான் சாஞ்சுருந்தாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த மரணிக்கிற கடைசி நாட்கள்லாம் நெஞ்சாங்கன்னு கேட்டால் ரசூல்ல வந்து அப்படியே அவங்க ஆயுஷன் நாயுடைய ம மார்புலாம் அப்படி சாஞ்சிக்கிடுவாங்க சாய்ந்த நிலையில் இருந்தார்கள் அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு த தட்டை கொண்டு வர சொல்லாங்க கொண்டு வந்தது கொடுக்குற தட்டு கைய விட்டு விழுந்துருச்சு ஃபமாத்தை ஃபோமா ஷார்து கைஃபவுசாயில் அலியின் கடைசி நேரத்து நிகழ்வு இதுதான் என்று சொல்லும் பொழுது எப்படி அலிக்கு வசதி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கடைசி நேரத்தில் என்ன ஒரு தட்டை கொண்டு வர சொன்னால் கடைசி வார்த்தை ஒரு தட்டு எடுத்துகிட்டு வாங்குங்கிறான் தட்டு வந்து கையில் குடும்ப கீழ விழுந்துருச்சு இதான் இருக்கும் பொழுது எங்கே போய் அருகே வசதி செஞ்சாங்க கடைசி கடைசியாக மூத்தா போகும்போது கடைசி வார்த்தை இதான்னு சொல்கிறீங்களே கடைசி வார்த்தை இதானப்பா ஒரு வார்த்தையுமே இல்லையே தட்டு கேட்டது தான் நடந்திருக்குது அப்படின்னு ஆயிசை பார்க்குறாங்க அதனால ஷியாக்கள் வந்து அழிதான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு ரசூல்லா எந்த வசியத்தையும் செய்யலை அப்போ ரசூல்லா வசதி செஞ்சதாக இருக்கிற வசதி செஞ்சார்கள் சில அதிகமாக இருக்குது சும்மா சொல்ல பிறகு பிறகு செஞ்சார்கள் அப்படின்ட்டு வரும் அப்போ என்ன வசதி செஞ்சாங்க உடனே இந்த எழுதி கொடுப்பாங்கல்ல பேப்பர் கொண்டு எழுதித்தரே எல்லாம் கூச்சல் வந்துடும் பிறகு எழுதியும் கொடுப்பாங்க அந்த எழுதி கொடுத்தல என்ன வசியத்தை பண்ணாங்க அப்படின்னு கேட்டவுனே குத்தி நாசில் வசியத்து அவங்க மக்கள் மீது வசியத்து எழுதப்பட்டது என்ன வசீதி செய்யப்பட்டதுன்னு உடனே கால கிதாபில்லா கிதாப் இல்லா பண்ணாங்க வசியத்து கடைசியாக எழுதி கொடுத்தது என்னென்னு கேட்டால் கிதாபுல்லாவை கொண்டு வசதி செஞ்சார்கள் கிதாபுல்லானா குரான் அல்லாவுடைய வேதம் அல்லாஹுடைய வேதத்தை பற்றி வசதி செஞ்சார்கள் அப்படின்னா அர்த்தம் எனக்கு பிறகு உங்கள்கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குரான் தான் தீர்ப்பளிக்கும் படி நடக்கணும் குரானை மீறிடாதீங்க குரானுக்கு எதிராக வாழ்க்கை அமைச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லி அவங்களுடைய கடைசி வசியத்தாக எழுதி ஒன்று கொடுத்தார்கள் அந்த எழுதி கொடுத்த வசியத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால் கிதாபுல்லாவை கொண்டு தான் வசியத்தை செய்தார்கள் என்று அப்துல்லாஹிபின் அபு அவுஃபாங்கிற ஒரு சகாபி என்ன செய்கிறாங்க இதை அறிவிக்கிறாங்க புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அறுபதாம் தீசில் இருக்குது இது ஒரு விஷயத்தை அந்த ரசுல்லாவுக்கு பிறகு இவர் தான் ஆட்சிக்கு வரணும் என்பதில் தான் அந்த ஷியாக்களுக்கும் நமக்கு மத்தியில் க முக்கியமான கருத்து வேறுபாடு வருது அந்த கோவத்தில் தான் எல்லோரையும் காஃபிருங்கிறாங்க சரியா அதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன் எந்த ஒரு வசியத்தும் அவங்க எழுதி கொடுத்த வசியத்தில் வந்து கிதாபுல்லாவை பின்பற்ற தான் சொன்னார்கள் கடைசியாக வாய்நாளில் எதாவது வசியத்தை பண்ணாங்களா ஒரு வசியத்தும் பண்ணல கடைசி வார்த்தை என்னது ஒரு தட்டை கொண்டுட்டு வா அதான் அது கடைசி வார்த்தை அதுக்கு பிறகு எந்த ஒரு வசியத்தையும் செய்யலை அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அலிரலில்லாண்டவர் என்ன செய்யாங்கட்டா நமக்கு ரசுல்லா இவருக்கு ஒரு நெருக்கம் இருக்குது ரசுல்லாவுடைய மகளை கட்டினாருங்கிற ஒரு நெருக்கத்தோட ரசுல்லாவுடைய சின்னமாப்பா மகண்ட ஒரு தம்பிங்கிற ஒரு நெருக்கம் ஒன்றும் இருக்கிறது அதுபோக போக இவர் இவருடைய தகப்பனார் ரசுல்லாவை எடுத்து வளர்த்தது இவங்க வந்து அழி எடுத்து வளர்த்தது எங்கிற ஒரு நெருக்கமும் இருக்கிறது இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அலிரலில்லா ஒன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசுல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் ஆட்சி வரும் நமக்கு தான் தருவாங்க தந்தால் நல்லா இருக்கும் என்று ஆ ஆசைப்பட்டார் ரசுல்லாவுக்கு அடுத்து இருக்கிற நம்ம தான் என்று அவர் நினைத்திருக்கிறார் அலி அவர்கள் வந்து ரசுல்லாவுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு தான் வரும் ஏன்னாட்டால் நமக்கு பல நெருக்க ரசூல்லாவோடு மற்றவங்களும் உள்ளதை விட நமக்கு நெருக்கம் அதிகம் இருக்கிறது அப்படின்னு நினச்சிருக்கிறார் அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சில சம்பவங்கள் நடக்கிறது இது புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீசில் இருக்கிறது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அழிரலில்லாவர்கள் ரசுல்லா வேதனையில் இருப்பாங்கள்ல அப்போ விட்டுக்கு உள்ளக்கு வர்றாங்க ரசூல் சொல்லா அலை சொல்லணும் ரொம்ப வேதனையோடு இருக்கும் பொழுது வந்து அவங்கள வேதனையோடனா கடைசி நேரத்து கடைசி நேரத்துடைய சம்பவம் இது நாய் சொல்கிறாங்கள்ல அதை ஒட்டுன ஒரு சம்பவம் அப்போ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அழிரலில்லானவர்கள் ரசுல்லாவை பார்த்துவிட்டு இனிமேல் தேரா அது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வெளியே வர்றார் அப்போ ஹரஜமின் நிந்தி ரசூல் இல்லா ஹைஸ்வல்லா ஹாலி செல்லம் ஃபி வஜ் இல்லித் ஃபிஎஃபிஹி எந்த நோயில் அவர்கள் எந்த வேதனையில் மரணித்தார்களோ அந்த நோயில் இருந்து ரசூல்லாவை பார்க்க போயிட்டு அலி வந்து வெளியே வந்தார் வெளியே வந்தவுடனே காலன்னாசு மக்கள்லாம் கேட்டாங்க ஏ அபா ஹசன் அபுல் ஹசனே அபுல் ஹசன் தான் அவரை கூப்பிடுவாங்க அலி பேராக இருந்தாலும் அவருடைய மூத்த மகன் ஹசன் இருக்கார்ல அதனால் ஹசனின் தந்தை அப்படிங்கிற பேரில் ஏ அபா ஹசன் அபுல் ஹசனே கைஃப் அஸ்பக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் எப்படி வந்து ரசூலுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க தானே பார்த்துட்டு வர்றாரு மக்கள்லாம் பார்க்க போக முடியலை காலை அவர் அழி சொன்னார் அஸ்பக பி ஹம்தில்லாஹி பாரியன் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அருளை கொண்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ தானே சொல்லுவோம் நல்லபடி தான் இருக்கிறாங்க அப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பாஸ் அங்கே நிற்கிறார் அப்பாஸ் யார் ரசாவுடைய தகப்பனாருக்கு சகோதரர் பெரிய பாப்பா சின்ன வாப்பாங்கிறதுக்கு தனி சொல் அரபியில் கிடையாது தகப்பனின் சகோதரன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் பெரிய பாப்பான்னு சொல்லிக்கிறோம் சில பாப்பா சின்ன வாப்பான்னு சொல்லிக்கிறோம் அது இந்த என் மூத்தவர் யாருன்னு தனி ஆதாரம் கிடைக்கலன்னு சொன்னால் அப்படி சொல்லிக்கிருவோம் ஆனால் அப்பாஸ் யாருன்னு கேட்டால் ரசுல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கார்ல அவருக்கு சகோதரர் அது பெரிய பாப்பா அல்லது சின்ன வாப்பான்னு வச்சுக்கிறோங்க அப்போ அப்பாஸ் அங்கே நிற்கிறாங்க அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா அலி கையை பிடிக்கிறாங்க ஃபஹத பியதிஹி அப்பாஸுன்னு அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா அலியுடைய கையை இப்போ ரசூல்லாவை நோய் விசாரிச்சுட்டு வெளியே வர்றார்ல வெளியே வந்தோடனே அவர் கையை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு காலையில் அவருக்கு அப்பாஸ் சொல்கிறாரு அப்பாஸ் யாருன்னா அவருக்கு வந்து மகன் மாதிரி தான் அப்பாஸுடைய சகோதரர் தான் அம்புத்தாலிபு அபுத்தாலிபுடைய மகன் தம்பி மகன் அதனால தம்பி மகன் அண்ண மகன்கிட்ட சொல்கிறாரு அந்த ஒல்லாஹி பாத சலாசின் அப்துல்லா சா மூணு நாளைக்கு பிறகு அவர் கணிச்சிட்டார் மூணு நாளைக்கு தான் ரசாக இருப்பாங்கன்ட்டு அவங்க படுற வேதனையெல்லாம் பார்த்துப்பட்டு அதிகபட்சம் மூணு நாளைக்கு தான் தாங்கும் அப்பாஸு முடிவுபடு முடிவு பண்ணிட்டார் அவர் சொல்கிறார் அந்த அழியே வல்லாஹி பாத சலாதீன் மூணு நாளைக்கு பிறகு அல்லாஹ் இது சத்தியமாக அப்துல் அசா நீ மற்றவங்களுக்கு அடிமையாகிடுவாய் வேறு ஆளுக்கு அதிகாரம் போயிடும் அப்துல் அசான்னா கைத்தடிக்கு அசான்னு சொல்லுவாங்க அது அதிகாரம்ங்கிறது பயன்படுத்துவாங்க அதிகாரத்தின் அடிமையாகி விடுவாய் மூணு நாளைக்கு வரைக்கும் தான் ரசுல்லாவுடைய மருமகன் வாங்க எல்லாம் முக்கியத்துவம்லாம் அப்போ இருக்கும் ரசுல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் வேறு யாருக்கும் அந்த ஆட்சி போயிடும் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்கள தான் நீங்கள் இருந்தாவணும் அப்படின்னு சொல்லி இவர் மகன்கிட்ட என்ன செய்கிறாரு தம்பி மகன்கிட்ட அப்பாஸ் வந்து கிளப்பி விட்றாரு மேலும் சொல்கிறார் ஓ இன்னி அல்லாஹ் மேலே சத்தியமாக அரா ரசூல்லாஹி சல்லா ஹாலி செல்லம் சௌஃப யுத்தாமின் வஜேஹி ரசுல்லா வந்து இந்த வேதனையில் மரணித்து விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன் இப்போ வந்திருக்கிற அந்த நோய் வந்து அதுலேயே மூத்தா போயிடுவாங்கன்னு நான் கருதுகிறேன் ஏன்னு கேட்டால் இன்னியில் ஆரிஃப் உஜூக பணி அப்துல் முத்தலி பிந்தல் மூத் அப்துல் முத்தாவுடைய வழித்தோன்றல்கள் வந்து மூத்தா ஒரு நேரத்தில் முகம் எப்படி மாறும் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன் எங்கள் பாப்பா எங்கள் அண்ணன் தம்பி இப்படி நிறைய பேர் மூத்தா போயிருக்காங்கல்ல அந்த மாதிரி ரசூல்லாவுடைய நிலைமை இருக்குது அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய இப்படிலாம் ஒரு கூறு எனக்கு தெரியல அவர் நினச்சிருக்கார் அப்படி அப்துல் முத்தலிபுடைய மகன் பிள்ளைகளுடைய முகம் வந்து மரணிக்கும் போது எப்படி மாறும் என்பதை நான் அறிஞ்சு வச்சுருக்குறேன் அந்த மாற்றம் இப்போ வந்துடுச்சு ரசூல்லாட்ட அதனால் மூணு நாளைக்கு தான் இது இருப்பாங்க மூணு நாளைக்கு பிறகு நீ யாருக்கும் அடிமை விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அழித்த சொல்கிறார் மூணு நாளைக்கு பிறகு ஒரு நிலமை என்னவும் தெரியலையப்பா இந்த மரியாதை இதெல்லாம் எழுந்தெல்லாம் போயிடும் போல இருக்க அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ இதுக்கு அப்படின்னா இல்லை ரசூல் இல்லாய் சொல்ல சொல்லும் நம்ம என்னை வந்து ரசூல்லாட்டி கூட்டிகிட்டு போ நம்ம ரெண்டு பேரும் போவோம் போய் வந்து ஃபோல நஸ் அழுஹு நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் ஃபீமன் ஹாதல் அம்ரு இந்த அதிகாரம் யாருக்கு என்று கேட்போம் நீங்கள் மூத்தா போகிறீங்க உங்களுக்கு பிறகு இந்த அதிகார ரசூலுங்கிற அதிகாரத்துக்கு யாரும் வர முடியாது ஜனாதிபதிங்கிற அதிகாரத்துக்கு யார் வர தானே வேணும் அதை கேட்குறாங்க ஃபோல நஸ் அழுஹு நாம் ரசூல் ஆட்ட போய் கேட்டு போடுவோம் ஃபீமன் ஹாதல் அம்ரு இந்த அம்ரு இந்த காரியம் அதாவது அந்த அதிகாரம் யாருக்கு என்று கேட்போம் யாருக்குன்னு சொன்னால் மௌத்துக்கு பிறகு ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு இதை யாருக்கு சேரும்னு கேட்போம் இன்கான ஃபீனா நமக்கு உள்ளதாக இருக்குமே என்னால் அலிம்னா அதை அழிக்க நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ரசுல்லா வந்து அழிய தான் அடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ வேறு ஆளுக்குன்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம்னாஹூ அதையும் அறிந்து கொள்வோம் அவுசாபின்னா நமக்கு அதை வசித்து செஞ்சுருவாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் போய் கேட்டோம்னு சொன்னால் அழிதான் அடுத்த ஜனாதிபதினா அவங்க அதனால் சொல்லிவிடுவாங்க வசியத்து செஞ்சிருவாங்க எல்லாரும் தெரிஞ்சு போயிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன செய்கிறது அப்படின்னு வந்து செய்கிறாருன்னா அழிகிட்ட கேட்குறாரு இப்போ கால அழியும் அழி என்ன செஞ்சார்னு கேட்டால் இன்னா ஒல்லாகி மேலே சத்தியமாக லயின்ஸ் அல்னாகா ரசுல்லாகி செல்லாலே செல்லம் விடத்தில் நாம் இதை கேட்டு இப்போ மனாகா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் லா யோத்தி நாகன்னாசும் பாதகு அதுக்கு பிறகு மக்கள் தரவே மாட்டாங்களே பேசாமல் விட்டுட்டு போனால் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம போய் ரசூல்லாட்டை கேட்குறோம் நமக்குன்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது ரசூல் செல்லாத நம்ம போய் கேட்டு உங்களுக்கு பிறகு யாரை ஜனாதிபதி ஆகுறேன்னு கேட்டு ஒன்றைய ஆக்கலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு காலத்துலேயும் மக்கள் தராமல் போயிடுவாங்களே அவர் சொல்கிறார் எப்படி ஒல்லாஹி லைன் சால்னாக ரசூல் அல்லாகி செல்லதா செல்லம் ரசுல்லா விடத்தில் இந்த அதிகாரத்தை நம்ம கேட்டு இப்போ மனானாகா அவர்கள் நமக்கு அதை மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் லா நாகன் நாசு பாதகு அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரவே மாட்டார்கள் ஒல்லாகி மேலே சத்தியமாக லா அஸ் அலுஹா ரசூல் ஹாய் சலா அலை ரசூல்லாட்ட நான் இதை கேட்க நான் வரலை வரமாட்டேன் அப்படின்றாங்க அப்போ என்னென்னு கேட்டால் ஆசைப்படுறாங்க அதாவது இப்போ நம்ம கேட்டு தரவும் செய்யலாம் தராமையும் போயிடலாம் அது தந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தரலைன்னு சொன்னால் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எந்த காலத்திலும் நம்ம ரசூல்லாவுக்கு இவர் கேட்டும் கொடுக்கவில்லை இவர் தனக்கு விரும்பி கேட்டார் அப்படி இருந்தும் ரசூல்லா கொடுக்கவில்லைன்னு மக்கள்கிட்ட பதிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பிறிதூர் காலத்தில் வர்ற வாய்ப்பும் கூட இல்லாமல் போய்விடும் அதனால நம்ம பேசாமல் இருந்து கொடுங்க கேட்டற வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார்னு இருக்க அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் அது வந்து அந்த ஆசைப்பட்டிருக்கார் இப்போதைக்கு இல்லாட்டான பிந்தியாவது நமக்கு அது வரணும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கார் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது இது புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இதெல்லாம் சொல்ல போனோம்னால் சகாபாக்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க பதவிக்கு ஆசைப்பட்டதாக சொல்கிறாங்கன்னா ஏன்னா இருக்கிறதான சொல்கிறோம் புகாரி தானே பதிவு பண்ணி வச்சுருக்காரு நீங்கள் தானே புகாரில் உள்ள எல்லாம் சரியான ஹதீஸுங்கிறீங்க அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கணுங்கிறீங்க ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்துக்கு வந்து அது அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ம மனசு ஏற்றுக்கிற முடியலைன்னா என்ன செய்கிறீங்க இப்படி சகாபாக்கள் இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்கன்னு தானேப்பா இப்போ புகாரி போய் சொல்லுங்கள் இப்போ சொல்லுவார்கள் சொல்லியிருக்கிறாரு அப்பா சொன்னாரே மூணு நாளைக்கு பிறகு மூணு நாளைக்கு போயிடுவாங்க அந்த நேரத்தில் சொல்லலாம் முதல்லனு கேட்குறோம் இந்த நேரத்தில் எதை சொல்வது அவர் ரசி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது எல்லாருடைய முகத்தையும் நான் பார்த்துருக்குறேன் மூத்தா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் பேசுவாங்க என்று நம்ம சொல்கிறோம்ல இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா சகாபாக்களை திட்டிப்பிட்டாங்க வரலாறுப்பா நீ ஏற்றுக்கிட்ட வரலாறு இட்டுக்கட்டப்பட்டாசியாக வரலாறு இல்லை நீ நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்ட ஆதாரப்படுற ஆத்தண்டிக்கான நாங்களும் ஏற்றுக்கிட்ட நீங்களும் ஏற்றுக்கொண்ட ஆத்தண்டிக்கான அறிவிப்பாளரை கொண்ட அதிகல்தான் இது இருக்குது அதனால் இந்த மாதிரி விரும்பி இருக்கிறாருன்னா மருத்துவ மனுஷனுக்கு இந்த பதவி விரும்பாத என்ன இருக்க மாட்டாங்கனால வளைக்கிறங்க பதவிங்கிறது அப்படி ஒரு பெரிய ஒரு பெரும் போதை எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் யாரும் அடிவிட்டு போயிடுவாங்க அது விஷம் அது அடுத்ததாக வந்து இன்னொரு செய்தியும் பார்க்கணும் அப்போ இவர் வந்து அபு பக்கரை தேர்ந்தெடுத்துட்டாங்க சொல்ல மூத்தா போயிட்டாங்க மூத்தா போன பிறகு உள்ள சம்பவத்தை அவர் மூத்தா போன பிறகு யார் ஆட்சியாளர் பெரிய சண்டைகண்டையெல்லாம் நடந்து கடைசி அண்ணமாவதுன்னு கேட்டால் அபூபக்கரை தேர்ந்தெடுத்துட்டாங்க தேர்ந்தெடுத்தால் மதனாவாசிகள்லாம் சாதி குணா மோகதா சொல்கிறாங்க அவருக்கு ஆதரவு இல்லை எல்லோரும் உமர் வந்து அழித்த உமர் வந்து அபூபக்கரை பக்கரை பையத்து செய்கிறாரு இருந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் கையை கொடுத்து தெரிய மாட்டாங்க எல்லாம் இவர் அப்பு கீழே எல்லாம் அமைஞ்சு போச்சு எல்லாம் இவர் தான் ஆட்சியாளர்னு உருவாகி போச்சு அப்படி உருவானவன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதில் வந்து முக்கியமான சிலரை காணாம் யாரை காணோம்னா அழியே காணலை பயத்து செய்யும்போது நெருக்கடியான கட்டம் அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒரு மஷ் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறது அதில் அன்சாரிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க சாதுபன் உபாதாவை சதுபன் முகாதவர்களை ஜனித ஜனாதிபதி ஆக்கணும்னு அங்கே ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு நிற்கிறது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு வேணும் எங்களுக்கு தானே இவங்க போய் நிற்கிறாங்க உங்களுக்கு ஒரு அமீர் எங்களுக்கு ஒரு அமீர்னு பஞ்சாயத்துலாம் நடக்கிறது இவ்வளவு நடக்கிற நேரத்தில் இதில் இவர் ஒரு ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா அழி அவர்கள் எந்த ரோலும் பண்ணலை இதில் எதுக்குமே போகலை இதுலேயும் கலந்துக்கிறல இப்படி அப்செட்டாக போய் ஒதுங்கி இருக்கிறார் ஒதுங்கி இருந்துட்டு அபு பக்கரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்ன உடனே இவர் வந்து அபுபக்கருக்கு பக்கருக்கு பயிர் செய்யலை எல்லோரும் செய்கிற மாதிரி நீங்கள் தான் தலைவர்னு பயிர் செய்யணும்ல இதுவும் நானே சொல்லலை இது புகாரில் நாலாயிரத்தி இரநூறு நிறைய ஹதிசில் இருக்கிறது ஒரு உதாரணத்துக்காக அந்த வாய்ச்சி வாய்ச்சி உங்களுக்கு அடுத்தம் செய்கிறேன் புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது அதிசல் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அதாவது வாயிசான ஃபாத்திமான் மரணித்த உடனே அபு அபுபக்கர் கூட சொல்லாமல் என்ன பண்ணிட்டாரு அலி வந்து ராத்திரி ராத்திரி அடக்கம் பண்ணிட்டார் ஃபாத்தி மாரில்லாணவர்கள் ரசுல்லா மூத்தாகி ஒரு ஆறு மாதத்தில் அவங்க மரணிச்சிட்றாங்க அவங்க ஆட்சியில் இருக்கிறார் ஆனால் அந்த மரணித்த செய்தியை வந்து ஜனாதிபதிங்கிற முறையில் இல்லாட்டானு அவர் நண்பருங்கிற முறையில் அவருடைய ஒரு உற்ற தோழருங்கிற முறையில் அவங்களுக்கு சொல்லி இருக்கணும் அவங்களுக்கு சொல்லாமல் இவரே அழிய நினைஞ்சிர அதில் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டார் அடக்கம் பண்ண என்ன என்னாச்சுன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் ஃபாத்தியமாக இருக்கிறாங்கிறதுக்காகத்தான் அழிக்க ஒரு மரியாதை இருந்துச்சான் அதுக்கு பிறகு மரியாதை போயிடுச்சான் அது எப்படி செய்கிறான்னு கேட்டால் புகாரில் வரக்கூடிய ஹதீஸு இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாபியுடைய பேர் என்னென்னு கேட்டால் நாய் தான் அறிவிக்கிறாங்க ஆயிஷா நாய் அறிவிக்கிற ஹதீசில் இருக்கிறது ஓ காணலி அலியின் மினன்னாசி வஜ்ஹுன் ஹயாத்த ஃபாத்திமா ஃபாத்திமாவுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து அலிக்கு மக்கள்கிட்ட ஒரு கவனம் இருந்தது ஒரு மரியாதை இருந்தது ஃபெலம்மா துவஃபி துஃபியத்து ஃபாத்திமா நாயி மரணித்தவுடனே இஸ்தன்கர் அலியின் நாசி மக்களுடைய மூங்கலெல்லாம் ஒரு வேறுபட்டு இருப்பதை உணர்கிறார் அலி பாத்திமா மூத்தப்பனவர் போனோன்னா இவர் வாங்குவாங்க இப்படி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி உபசரிப்பெல்லாம் எல்லாம் காணும் இதை ஃபாத்திமாவுடைய கணவருங்கிறதுக்காகத்தான் அவரை இது பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு எந்த மரியாதையும் இல்லை அப்போ என்ன ஃபல் தமச முசாலஹத் அபிபக்கரின் அபு பக்கர்கிட்ட ஒரு உடன்படிக்கை போடுவதை அவர் வந்து கோரிக்கையாக வைக்கிறார் இப்போ தான் ஆறு மாதத்துக்கு பிறகு அதாவது ரசுல்லாவுக்கு பிறகு பாத்திமா ஆறு மாதத்தில் மூத்தா வராங்க மூத்தா போனோன்னு இருக்க சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இல்லாமல் போயிடுச்சுன்னொன்னே ஃபல்தமச முசாலஹத்த அபிபக்கரின் ஓ முபாய் யாத்தகு அபுபக்கர்ட்ட ஒரு உடன்படிக்கையை செய்து அவர்கிட்ட பையத்து செய்வதை அவர் விரும்பினார் வளம் இயக்கும் அஸ்வர் அந்த ஆறு மாதங்கள் அவர் பையத்து செய்யாமல் இருந்தார் அபுபக்கர் ஜனாதிபதி ஆகி ஒரு நாள் ரெண்டு நாளில் நூற்றி எண்பது நாள் அவர் வந்து செய்யலை அபுபக்கர் தலைவரை ஏற்றுக்கிறல ஏற்றுக்கணு அர்த்தம் நீ என்ன தலைவர் நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னா அந்த அதை வந்து இவர் தானே முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் பயிற்சி செய்யணும்ல செய்யப்படன்ட்டார் இப்போ என்ன செய்கிறாருன்னா நமக்கு மக்கள்கிட்ட வெறுப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபார்சலா அபிபக்கரின் அபுபக்கர்ட்ட வந்து தூது அனுப்புகிறார் என்னென்னு அனுப்புறார்னா அநேத்தினா நீங்கள் என்னை தேடி வாங்க என் வீட்டுக்கு வாங்க வலா ஏத்தினா அகதுன்னு மாக்க உங்களோட யாரும் வரக்கூடாது நீங்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டு அனுப்புறார் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது அவர் தான் ஜனாதிபதி தான் தேடி போகணும் இருந்தாலும் என்ன செய்கிறாருன்னா அப்ப பக்கருக்கு ஆளை அனுப்பி நீங்கள் மட்டும் வாங்க கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியிருக்கு பேச வேண்டியதுன்னா இதாண்டு அப்ப பக்கருக்கு விளங்கிடணும் சரி குழப்பம் தீர்வுதான்னு சொல்லி அவரும் வந்துடுவார்ல அதுக்காக வேண்டி சொல்லி அனுப்புகிறார் அப்போ சொல்லும்போது சருத்து என்ன போடுறாருனா உலா ஏத்தினா அகதும் ஆக்க உன்னோட வேற யாரும் வந்துடக்கூடாது அப்ப பக்கரை நீங்கள் மட்டும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார் எதுக்கு அப்படி சொன்னார்னு கேட்டால் கராகியத்தன் லி மகலரி உமர் உமரும் வந்து விடுவார் என்பதை வெறுத்து எப்படி சொன்னார் உமரை கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது உமர் வந்தால் பஞ்சாயத்தை போயிடும் உமரை விட்டுட்டு நீங்கள் வாங்க நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இந்த செய்தி வந்தவுடனே உமருக்கு தெரிஞ்சு போச்சு உமர் என்ன செய்கிறாருன்னா லா ஒல்லாஹி லா ததுகுல அலேகி வஹதக்க அம்பு பக்கரை நீங்கள் மட்டும் அங்கே போவாதீங்க தனியாக போவாதீங்க அப்போ அம்பு பக்கர் சொல்கிறாரு ஒம்மா அசைத்தகம் ஐயாலு பி அவங்க என்ன செஞ்சிருவாங்க என்னைய அப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாருன்னா ஒல்லாகி ஆத்து என்னகும் நான் தனியாக வர போகிறேன் என்ன செய்யறார் பார்ப்போம் இவர் என்னது பயப்படுறாருன்னா கூப்பிட்டு வச்சு கழுத்து இருக்கிற வேலை செஞ்சுருவாங்களோ கூட்டமாக இவர் தாக்கிடுவாங்களோ என்று இவர் பயப்படுறார் உமர் அந்த வாசனை அப்படி தானே இருக்குது நீங்கள் மட்டும் வாங்க யாரும் வரக்கூடாதுன்னு தனியாக வர சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது ஒரு நோக்கம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உமர் நினைக்கிறார் இவங்க எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ தகல அழகும் அப்போ பக்கர் அபு பக்கர் போயிட்டார் நேராக தனியாக சந்திக்க போயிட்டார் இப்போ தான் சகதா அழியும் என்ன செய்கிறார் சகதா சகாதானா அலமது இல்லா ஹமது செலவாத்தெல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் ஓதுறார் ஓதிட்டு ஃபோ காலை அவர் சொல்கிறாரு இன்னா இன்னாக்கதை அரஃபனா ஃபதலக்க உங்கள் சிறப்பை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அப்ப பக்கரை நீங்கள் சிறந்தவர் தான் உமா அழுத்தாக்கல்லாகும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அந்த கௌரவத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் உலம் நண்பச அலைக்க ஹைரன் இலைக்க இழைக்க உலாம் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல விஷயங்களில் நாங்கள் எந்த பொறாமையும் கொள்ளவில்லை உலாக்கிணக்க இஸ்தபத்தலைனா பின்னமரி இந்த அதிகார விஷயமாக நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க எங்களை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டீங்க ஓ குன்னா நராலி கராபத்தி நாம் ரசூல் செல்லதாலே நசீபன் ரசூல்லாவுக்கு நாங்கள் சொந்தக்கார ஆளாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நசீப் இருக்கிறது இந்த தலைமை பதவி எங்களுக்கு தான் உள்ளது என்று நாம் நினைத்திருந்தோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் சிறந்தாலுங்கிறெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ரசூலுக்கு நான் தான் நெருக்கமான ஆள் நீங்கள் என்ன சிறந்தாளாக இருந்தாலும் நீங்கள் ரசூலுக்கு என்ன அளவுக்கு நெருக்கத்தில் நீங்கள் வரமாட்டீங்க அதனால ஓ குண்ணா நரா நாங்கள்னா ரசூல்டாவுடைய சொந்தக்கார குடும்பத்தன அழியுடைய ஃபேமிலி எங்கள் குடும்பத்தார்களாகிய நாங்கள் நீ கரா நாம் ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்வல்லம் ரசுல்லாவோட எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறக்கா உறவு நெருக்கம் இருக்கிறதுனால நசீபன் எங்களுக்கு ஒரு நசீபு இருக்கிறது என்று நாங்கள் நினைச்சோம் அப்படின்றா எப்படி என்ன அர்த்தம் எங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க ரசுல்லாவுடைய மருமகனாச்சுல்லாவுடைய அண்ணன் மகனாச்சே என்ன என்ன செய்வாங்க சித்தப்ப மகனாச்சேன்னு தேர்ந்தெடுப்பாங்க என்று நாங்கள் நினைத்தோம் ஆசைப்பட்டிருக்கான்னு வழங்குது இதை சொன்னவுனை ஹத்தா ஃபாலத் ஐனா அபிபக்ரின் அபுபக்ரோடைய கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பிக்கிறது இவர் சொன்னவுனை பழம்மா அத்த கண்ணம் அப்பர் அபுபக்கர் பேசுகிறார் பேசுவேன் என்ன செய்கிறாருன்னா உள்ளதி நப்சி எதிகி யார் கையில் என்னுடைய உயிர் இருக்குது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் இல்லை கராபத்து ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் அஹப் இளையா அன்னசிலமின் கராபத்தி என் உறவினர்களோடு நான் சேர்ந்திருப்பதை விட ரசூல்லாவுடைய உறவினரோடு சேர்ந்திருப்பது தான் நான் விரும்புகிறேன் உங்கள் நீங்கள் ரசூல்லாவுடைய சொந்தக்காரர் என்ற முக்கியத்துவத்தை நான் குறைக்க மாட்டேன் என் குடும்பத்தை விட நீங்கள் தான் எனக்கு நெருக்கமான ஆள் என்று என்ன செய்கிறாரே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த சொத்து சம்பந்தமான விஷயம் அது பின்னாடி வருது அது ரசூல்லாவுடைய சொத்துக்கெல்லாம் எங்களுக்கு பிரித்து தரணும்னு போய் கேட்பாங்க பாத்தியமாக கேட்பாங்க அப்பாஸ்லாம் கேட்பாங்க அந்த விஷயத்தில் அப்பு பக்கர் மறுத்துருவார் அதெல்லாம் சொல்லி காட்டி அது பின்னாடி அதை விளக்கிறேன் அதெல்லாம் சொல்லி காட்டி இது வந்து நான் ரசாவுடைய வழிமுறைக்கு தான் அதை கூட செஞ்சேன் உங்களை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அழி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கா அழியும் அபிபக்கர் அபு பக்கிட்ட சொல்கிறாரு மோ இதுக்கள் அசி எத்தலில் பையா நாளைக்கு மாலை வந்து நான் பயத் செய்ய வர்றேன் பயத்து செய்கிறேன்னா ஊர் அறிய இவர் பையத் பண்ணாமல் இருக்கார் ஊர் அறிய உலகறிய நானும் அபுபக்கரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கிறேன்னு இவர் சொல்லணும் அதை சொல்வதற்கு நான் எப்போ வர்றேன் நாளைக்கு மாலையில் வர்றேன்னு சொல்லிவிட்டார் அப்போ ரசூப் செல் அப்போ அபுபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லோகர் தொழுகிறார் லொஹர் தொழுதுட்டு மெம்பரில் ஏறுறார் லோஹருக்கு பிறகு மெம்பரில் ஏறலாம் மெம்பர்னாலே நம்ம என்ன வச்சுட்டோம் ஜிம்மாவுக்கு மட்டும் வச்சுட்டோம் சாதாரண பயான்களை மெம்பரில் பண்ணலாம்னு பண்ணுறதே கிடையாது என்ன மெம்பரில் ஏறி பையன் பண்ணுறாருவாங்க அருசுல்லாக பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த வழியில் அவர் பண்ணுறார் பிளமாக சல்ல அபு பக்கரின் லுரை அபு பக்கர் தொழுத பொழுது ரக்கா அலல் மெம்பரி மெம்பரில் ஏறி ஃபத்த ஷஹத அந்த ஹம்து செலவாத்தெல்லாம் ஓதிவிட்டு ஒதக்கர ஷான் அலியின் விவரங்களை எல்லாம் சொல்லி ஒத்த ஹல்ல ஃபஹூ அணியின் பையத்து பையத்து செய்யாமல் அவர் ஏன் இருந்தார் என்றதை விளக்கிவிட்டு ஓ உதிரகு உதிரகு பில்லது ஏற்றுதர இலகி இவற்றை சொன்னாரில் ஒரு சமாதானம் அந்த சமாதானத்தை சரியான ஒரு செய்யவில்லை என்றால் அவர் தனக்கு ஒரு இதற்கு நினச்சிருக்கிறாரு தப்பா அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு சும்மா வர பிறகு அல்லாட்ட பாவம் பண்ணி இறங்கிட்டார் அப்புறம் அலி என்ன செய்கிறாரு அவர் ஒரு உரை நிகழ்த்திறார் உய உரை நிகழ்த்தும் போது ஃபல்லம் ஹக் அபிபக்கர் அபுபக்கருடைய ஹக்கை வந்து அவருடைய தகுதியை உயர்த்தி பேசுகிறார் ஓ ஹத்தத்தை அறிவிக்கிறார் லம் அம் எஹமீன்கோள் அல்லது சனா நபாசத்தினால் அபிபக்கர் அபுபக்கரில் உள்ள பொறாமையினால் நான் இதை செய்யவில்லை ஒழுங்குதா உலா இன்காரன் இல்லதி பல்லளவு லாகூஹி அல்ல அவரை சிறப்பித்திருக்கிறானே அந்த சிறப்பை மறுத்தும் நான் இதை செய்யவில்லை உலாக்கி மக்கள்கிட்டே சொல்கிறார் உளாக்கின் நான் நரா லனாஃபி காதல் அமர் நசீமன் ரசூல்லாவுடைய குடும்பத்தினராக எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு நாங்கள் நினைத்தோம் தானே வரணும் எப்படி அவருக்கு போகிறது இதான் எங்களது தடுத்து தடுத்துச்சுங்கிற ரசூல்லாவுக்கு பிறகு ஆட்சி எனக்கு தானே வரணும் நான் தானே உள்ளதில் நெருக்கமான ஒரு ஆள் அதை நினைச்சி தான் நான் பண்ணலன்னு அபூப்பற்ற மட்டும் சொல்லலை பையத்து செய்ய வரும்போதும் இப்படி நான் நினைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பைய செஞ்சார் அலி அப்பற ஏற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் மதிய நான் உடைய பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் பாதுகாவலராகலாம் என்ன செய்கிறாங்க சில பேர் நியமிக்கும் போது அழியை நியமிக்கிறாங்க இப்போ மேட்ட என்னென்னு கேட்டால் ரசூல் செல்லாவை செல்லமுடிய காலத்திலையும் அந்த பதவி தனக்கு வரும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு பிறகு அபூப்பக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அவங்களுக்கு அதிருப்தி ஆரம்பத்தில் இருந்தது இருந்ததன் காரணமாக என்ன செய்யலை அவங்க செய்யலை அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு ஹதிசியில் வருது ஹாக்கிமில் வருது இன்னும் வேறு காரணத்தை சேர்த்து சொல்கிற மாதிரி வருது அழியும் பையத்து செய்யலை ஜுபைரும் பையத்து செய்யலை அபுபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே அலியாரு அவரும் வந்து சொல்ல அவருடைய குடும்பத்தில் உள்ள ஸுபைர் யாருன்னு கேட்டால் அவரும் அந்த பத்து பேரில் ஒரு ஆள் தான் பத்து பேரில் ஒரு ஆள் மட்டும் இல்லை அவருடைய இதை மாமி மகன் அந்த ஒரு நெருக்கம்லாம் உள்ளது இவருக்கு மருமகம் வேறு அபு பக்கருக்கு ஜெ மா மரும மாமனார் ஜனாதிபதி ஆகிட்டார் ஆனால் மருமகம் என்ன செய்யலை அவர் பையர் செய்யலை அலியோடு சேர்ந்துக்கிட்டு அவர் இருந்தார் அப்போ அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலி சுபைர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அலி மட்டும் வரலை சுபைரும் சேர்ந்து வந்துட்டு செய்கிறான்னா மா இல்லாலி அண்ணா கது உஹைர்னா அணில் முஷாவரத்தி நாங்கள் வந்து எங்களை மசுவராவுக்கு அழைக்காமல் எங்களை புறக்கணிச்சிட்டிங்க அதுதான் நாங்கள் வராது காரணங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு நினைச்சோம் சரி யாரை தேர்ந்தெடுக்குன்னு முடிவெடுத்து நீங்களா தானே பேசிக்கிட்டு தானே போய் அந்த அந்த பனு சாகுதா கூட்டத்தில் கூடியிருந்தாங்கள மக்கள் அங்கே போய் நீங்களும் தானே பேசிக்கிட்டீங்க என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல எங்களையும் கூப்பிட்டு பிரச்சனை வந்திருக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி இல்லாமல் எங்களை நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்க அப்போ சுபைன்னு பத்தஞ்சு சுபைனு ஏற்றுக்கிட்டார் ஜுபேர் என்ன செய்கிறார் முதல்ல எதிர்பார்த்தார் ஸுபேர் அலிமா சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா மா கலீபனா நாங்கள் கோபப்படவில்லை இல்லாளி அண்ணா கத உஹர்னா அணில் மஷாவரத்தி மசூராவுலருந்து எங்களை வந்து புறக்கணித்ததுனால தான் நாங்கள் நினைஞ்சோம் கோபமாக இருந்தோம் ஓ இன்னா அபா பக்ரின் அகக்கண்ணாசி பிகாபாத் ரசூல் இல்லாய் ரசூல்லாவுக்கு பிறகு மனிதர்களே தகுதியானவர் அபக்ர்தான் என்பது எங்களுக்கு தெரியும் இன்னகூல சாஹிபுல்கார் அவர் தான் அந்த குகையில் சாணி இசனைன்னு ரெண்டு பேரில் இருந்தார் ஒ இந்நாளில் நாளும் ஷரஃபிஹி ஓ கிபர்ஹி அவருடைய முதுமை அவருடைய சிறப்பை நாங்கள் அறிவோம் அவர் தான் ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது ஜமாத் உலகம் நடத்தினவர் என்றெல்லாம் போலந்து பாராட்டி சென்றுட்டாங்கன்னு வருது அதெல்லாம் பிரச்சனை இப்போ என்னென்னு கேட்டால் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பதவி வந்து விரும்பி இருக்கிறார் அது ரசூல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் அவர் ரசூல்லா இருக்கும்போது விரும்பி இருக்கிறார் ரசூல்லாவுக்கு பிறகு வரணும்னு விரும்பி இருக்கிறார் ஆனால் இதுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டான்னா மாறிட்டார் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு விரும்புனார் புறக்கணிச்சார்னதுனால அதோட கதையை முடிச்சிடுறாங்க செய்யாக்கள் அதுக்கு பிறகு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்டால் ரொம்ப சிறந்த முறையில் நடந்து கொண்டார் எந்த அளவுக்குன்னு கேட்டால் உமரிபுண ஹத்தாபு அவர்கள் கொல்லப்பட்டுறாங்க கொல்லப்பட்டவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை அவர் பார்க்க போகிறாங்க அழியர்லிருந்தாவனும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்பினப்பா சொல்கிறார் என் தோளில் அழி பின்னாடி கையை வைத்து கொண்டு சொன்னார் நல்லா வந்து உங்களை வந்து உங்கள் தோழரோடு ஆக்கட்டும் உங்கள் இரு தோழர்கள் உம உமர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு கடந்த இறந்து விட்ட ரசுல்லாவோடையும் அபு எல்லாம் உங்களை எழுப்புவானாக நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் குன் தூ அபு உமர் நானும் உமரும் ஆகியிருந்தோம் ஃபால் அபு பக்கரின் உமர் அபு நானும் வந்து செஞ்சோம் வன் தலக் தூ அபு உமர் நானும் அபு உமரும் உமரும் நடந்தோம்ன்ற ரசா வந்து இப்போ பேசினாலும் உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு தான் பேசுவாங்க என் காதலை கேட்டிருக்கிறேன் அதனால் அல்லாஹ் வந்து உங்களோட ஆக்கி வைக்கிறோம் இவர் அங்கே புகழ்ந்தான் பாறாரு உமர் உடனே ரசூல்லாவுக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் நெருக்கமாக இருந்தீங்க அப்போ அந்த கசப்பு இருந்தது உண்மை ஆனால் அபு பக்கிட்ட பைய செஞ்ச பிறகு என்ன செய்யல அவர்கிட்ட எந்த கசப்பும் இல்லை முகமது ஹனஃபியா சொல்கிறார் முகமதுன்னு ஹனஃபியான்னு சொன்னால் அலியுடைய இன்னொரு பாத்திமா அல்லாத ஒரு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஹனஃபியா கோத்திரத்தில் அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் முகமது அவர் முகமது அலி தான் ஆனால் தாயோட தான் சொல்லுவாங்க இங்கே அகல பயத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முகமது ஹனஃபியா சொல்கிறார் புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒன்றாவது ஹதீஸில் முகமது ஹனீஃபியாட்ட கே குல்துலி அபி அவர் சொல்கிறார் எங்கள் வாப்பாட்டை நான் கேட்டேன் சி ஹைரோன் பாத ரசூல் இல்லா ஹை செலவு அலிசலம் ரசூல்லாவுக்கு பிறகு யார் சிறந்தவர் என்று எங்கள் வாப்பாட்டை நான் கேட்டேன் யார் சொல்கிறா மகன் முகமது சொல்கிறார் அலிட்ட கேட்டாராம் கால அபுபக்கர் அது அபுபக்கர் தான் சொல்லிட்டாங்களாம் சும்மமன் அப்புறம் யார் என்று கேட்டேன் காலை சும்ம உமர் அப்புறம் உமர்னு சொன்னார் ஓ ஹஷீத்து ஐயா கூட உஸ்மான் உஸ்மானு சொல்லிடுவாரோன்னு பயந்தேன் ஏன்னா கூட ஆகாது அதனால் உஸ்மானை சொல்லிடுவாரோன்னு பயந்தேன் குல்து சும்மா தப்புறம் அப்புறம் எல்லாம்னு கேட்டேன் காலை சொன்னார் மான இல்லா ரஜினி மினல் முஸ்லீமின் நான் முஸ்லீம்களில் ஒரு ஆள் தான்ப்பா நமக்கு அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேர் தான் அவ்வளோக்கு உமர் தான் சொல்லிட்டார் உஸ்மான சொல்ல உஸ்மானை வந்து இவருக்கு பிடிக்காது முகமது பின் ஹனஃபியாவுக்கு அந்த உஸ்மானுக்கு எதிராக அந்த எல்லா காலத்துலேயும் நின்றவர் இவர் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வா யார் சிறந்தவருன்னு கேட்கும்போது முதல்ல நபு பக்கம் ரெண்டாவது ரெண்டாங்க மூணாவது கேட்கும்போது உமரை சொல்லிடு உஸ்மானை சொல்லிடுவாருன்னு பயந்தேன் நல்ல வேலைக்கு என்ன செய்தார் அவர் சொல்லலைவர் நீங்கள் தானே மூணாவதுன்னு கேட்கும்போது நானும் இல்லை நான் சாதாரண ஒரு ஆள்னு சொன்ன என்னென்னு கேட்டால் அந்த மரியாதையை பிறகு கொடுத்தார் ஆரம்பத்தில் விரும்பினார் பிறகு வந்து மரியாதை கொடுத்த எந்தளவுக்கு கொடுத்தாருன்னு கேட்டால் அபு சஃபியான் வந்து இவரை உசுப்பி விடுவார் யார் உசுப்புவார் அழிய உசுப்பி விடுவார் என்னென்னு உசுப்பார் அபுபக்கர் யார் அவருடைய கோத்திரம் என்ன நம்ம கோத்திரம் என்ன அதாவது கோத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அபுபக்கர் வந்து அபு சூஃபியானை விட கொஞ்சம் கீழே வந்துடுவார் ரசுல்லாவுடைய கோத்திரத்தை தான் அழியை விடவும் கீழே வந்துடுவார் அப்போ கோத்திரத்தில் வந்து இவர் எங்கே நம்ம எங்கே அவர் என்ன அபுசுஃபியான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த இவர் தைமி கோத்திரத்தில் வர்றார் அபுபக்கர் அவர் எல்லாமே தான் குறைசுனாலும் அப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ரசூல்லாவுடைய அலிரல இருக்காங்கல்ல அவங்க யார் அதாவது அபு தாலிபுடைய மகன் அபு தாலிபும் ரசுல்லாவுடைய தகப்பனார் அண்ணன் தம்பி அப்போ ஒரு ஒரு தொடர்புடைய ஒடியாந்துடுறாங்க அதாவது அப்துல் முத்தலிபு வழியாக என்ன செஞ்சுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிடுறாங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் வந்து இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அபுஸ்மியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்து முனாஃபுன்னு பாட்டனார் வர்றார்ல அந்த வழியில் வந்து ரசூலா அலி எல்லாம் ஒன்றா சேருவாங்க அது அப்து முனாஃபுங்கிறது வந்து அப்து முனாஃப் எங்கே வருவாருன்னா அலி அவங்க பாப்பா அப்துல் முத்தலிபு அவங்க பாப்பா ஹாஷிமு அவங்க பாப்பா அப்து முனாஃப் நாலாவது இப்போ நாலாவது தலைமுறை அப்துல் வழியாக வழியாகத்தான் அலியும் வர்றாரு ரசூல்லாம் வர்றாங்க இவரும் ஒரு அபுசுபியான்னு வர்றாரு ஆனால் இவர் எங்கே வர்றாருன்ற அபு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லுவைண்டு அதை படி படித்திறதில் வரும் அந்த லுவையிலேருந்து தான் இவருக்கு ரசூல்லா வம்சத்து தொடர்பு வரும் எத்தனாவது பாட்டினார் அப்து முனாஃபுக்கு அப்புறம் குசை வர்றாரு அப்புறம் கிலாப் வர்றாரு அப்புறம் லுவை வர்றாரு அப்போ இவங்க நாலு தலைமுறையில் ரசுல்லாவோட இணைஞ்சிட்றாங்க அபுபக்கர் ஏழு தலைமுறை நினைஞ்சிடறாங்க அவர் வந்து ரசுல்லாவுடைய உறவுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாரு அதனால் அவர் மட்டமாக அலி வந்து ஒசந்த வரான் உனக்கு எடுத்து நான் இருக்கிறேன் வந்து அபு என்ன அவர் மட்டமான ஆள் குறைசியாக இருந்தாலும் அப்படின்னு உசுப்புறாரு என்ன உசுப்புறாருன்னு கேட்டால் அந்த வாசகத்தை கேளுங்க இந்த சம்பவம் ஹாக்கிமில் வருது முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் வருது சரியான செய்தி அலிட்ட வந்து அபு சூப்பியான் வர்றார் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாபாலு ஹாதல் அம்ரு அக்கல்லி குறைசின் கில்லத்தன் அதில்லகா அதில்லத்தன் குறைசுகள்லையே ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கிற ஆளுக்க தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஆளுக இவங்களுக்கு அந்த அதிகாரம் போவதா ஏனி அபா பக்கரேன் அதான் அபு பக்கரே நினைத்து அப்படி சொல்கிறார் அலீட்டு வந்து சொல்கிறாரு அதிகாரம் யாருக்கு போகணும் இவர் வந்து கம்மியான அபுபக்கருடைய கோத்திரம் வந்து ரொம்ப கம்மி இந்த நம்பர்லேயும் கம்மி அந்தஸ்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்துல் முத்தலிபு ஹாஷிமுடைய சந்ததிகளை விட அப்துல் முனாஃபுடைய சந்ததிகளை விட லுவையுடைய சந்ததிங்கும் போது எங்கேயோ போகுது அவர் வந்து மட்டமான ஒரு ஆள் அவர் வருவதா அல்லாஹ் அல்லாமல் சத்தியமாக ல அம்ல அன்னஹா அழகி ஹைலம் ஒரு ஜாலன் நீ மட்டும் சொல் குதிரைப்படையும் காலாட்படையும் நான் நிப்பாட்டுறேன் சண்டை செஞ்சு பிடிச்சிடுவோங்கிறார் அழித்த வந்து உசுப்பி விட்றாரு நீ வந்து ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கிற நான் செகண்ட் கிரேடில் இருக்கிறேன் அவர் ஏழாவது கிரேடில் இருக்கிறார் அவரை கொண்டாந்து அபு பக்கரை போய் என்னஞ்சிட்டாங்க அந்த குலப்பெருமையில் ஒரு பேர் தூண்டி விட்றாரு அவரை ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க நீ மட்டும் சொன்னாயானால் நம்ம என்ன செய்வோம் நான் வந்து குதிரைப்படை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் அபுபக்கருக்கு சார்பானவர்களெல்லாம் வரட்டேன் அங்கே ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து பிடிச்சி யுத்தத்தில் ஜெயிச்சிருவோங்கிறார் ஜெயிச்சு அப்பரை விரட்டிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் எனக்கு ஏழும் எனக்கு வந்து குதிரைப்பட ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்கன்னு அவர் கிளப்புறார் அப்போ அலி என்ன செய்கிறாங்கன்னா அல்ல தாளமாக ஆதைத்தல் இஸ்லாம் என்ப்பா இவ்வளோ நாளாக இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தேன் நீ இந்த அம்புட்டு சட்டையும் போட்டது அபூஸ்ஃபியான் தலைமையில் தான் எல்லா போரும் அபூஜைகளுக்கு பிறகு எல்லா போரும் அவர் தான் ரெண்டு தலைமை தாங்கினார் அதை சொல்லி கேட்டார் ஆதைத்தல் இஸ்லாமும் அகலகு அபாசுஃபியான் அபூ சுபியானே இஸ்லாத்துடையும் முஸ்லீம்களுடையும் அவ்வளோ பகையாக இருந்து விட்டாய் பழம் எல்லோருக்கும் செய்யா அது எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை வஜதுனா அபாபக்கரின் லக அகலன் அபுபக்கர் நாங்கள் தகுதி உள்ளவராத நினைக்கிறோம் ஒரு ஒத்துக்கிட்ட பிறகு தகுதி உள்ளவர் நினைக்கிறோங்கிறார் அப்போ எப்போ ஒத்துக்கிட்டாரோ அதுக்கு பிறகு வந்து அபுபக்கருடைய சிறப்பை அவர் வந்து மறுக்கவில்லை தூண்டி விடும்போதும் கூட என்ன செய்யலை அவர் வந்து பழியாகலை என்பதை பார்க்குறோம் அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிற பையத்துக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது இன்ஷல்லா டைம் முடிஞ்சிருச்சா அமைதி அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த வாரத்துக்கு இந்த கிலாபத்து ஹலீஃபாங்கெல்லாம் இருக்கல அந்த விஷயத்தெல்லாம் ஆய்வு பண்ணுற ஒரு முக்கியமான தலைப்பு இருக்கிறது இந்த கிலாபத்தை வச்சுக்கிட்டு தான் மக்கள் என்ன செய்கிறாங்க ஒரு கூட்டமாக கிளம்பி இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப்பறம் அப்படி பிடிக்கிறாங்க கிலாபத்துனா என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்குதா குலபாய ராசிதான் அப்படி ஒன்று இருக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வருது இன்சால் அதையும் இதை தொடர்ச்சியை நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அஸ்லாமலை